ऋणां जन्मसहस्रेण भक्तुं प्रीतिः जायते. பக்தி சாட்சாத்தா பக்தி வருது, அப்புறம் அது அவனா கொடுத்தா தான் உண்டு. நல்லா இருக்க வேணா சித்த போய் கேட்கலாமே அப்படிங்கிற எண்ணமே அப்படித்தான் வருமா. பூர்வ ஜென்மக்கள்ல பண்ண புண்ணிய பலனாதான் அப்படின்னு உண்டார். அதனால புண்ணிய கர்மாக்கள் அவசியம் செய்யணும் சித்த சுத்திக்காக. எனக்கு இது பண்ணிக்கணும்னு இல்ல, அவனுக்கு இது பண்ணணும். பக்தி எப்படி இருக்குன்னா ஸ்வயம் பல ரூபியா இருக்கு. தன்மே சாத்தியம் சாதனம் கிருஷ்ணநாம அப்படின்னு ரிஷபக்தி எப்படி இருக்குன்னா, முதல்ல படிக்கும் போது அது ஒரு சாதனமாக தான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுப்போம், கற்றுப்போம். ஒரு ஸ்லோகமாக பணம் பிரித்து படிக்கிறதுக்கு, அப்புறம் ராகத்தோடு படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பீடாக படிக்கிறது. ஓகே, முதல்ல பிரித்து படிக்கணும், அப்புறம் ராகத்தோடு, அதுக்கப்புறம் ஸ்பீட் பிக்கப் பண்ணணும். அது மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா. பாகவதம் படிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுப்போமே, அப்புறம் நம்ம வாக்க விட்டு நம்ம மடியை விட்டு கண்ணன் இறங்கவே மாட்டோம். பாகவதமாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் நம்மளை குடிச்சுடுவான். அதுதான் ஏவம் ரதஹா சுப்ரிய நாம கீர்த்தியா, அப்புறம் ஜாத அனுரோகா, பகவானிடத்துல பிரேமம் உண்டாயிடும் தானாவே அப்படின்னு சுவானுபவ பிரயோஜனமா இருக்கக்கூடியது ஸ்ரீ பாகவதம் தானே. பாகவதத்தை விட்டா வேற கத்தி எது? ஸ்வயம் வியாசாச்சாரியாருக்கே லட்சம் கிரந்தம் மகாபாரதம் எழுதிட்டு போறல. கிருஷ்ண கதை தானே அதுலேயும் இருக்குன்னா, இருந்தாலும் அனுபவம் கிடைக்கல. அதுதான் பாகவதத்தை எடுத்துட்டார். கிருஷ்ண சைதன்யர் பாகவதத்தை எடுத்துட்டார். ஸ்ரீ வல்லபாச்சாரியர் பாகவதத்தை எடுத்துட்டார். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாகவதத்தை எழுதுகின்ற இல்லாம ஒவ்வொரு பாசமும் கிடையாது. ஸ்ரீ ஸ்ரீ ராமா பாகவதத்தை எடுத்திருந்தார். ஆலங்குடி பெரியவா பாகவதத்தை எடுத்திருந்தார். போதேந்திரா நாம சித்தாந்தம் பூரா பாருங்களே பாகவதத்திலேருந்துதான். ஸ்ரீ அண்ணா ராமாயணமே சொல்லட்டும், ஸ்ரீ அண்ணா உபனிஷத்தே சொல்லட்டும், மகாபாரதமே சொல்லட்டும், எதை வேணா எடுத்து கேளுங்களேன், பாகவதத்திலேருந்து ஸ்லோகம் இல்லாம ஒரு உபநியாசம் கிடையாது. ஏன்னா அனுபவம், அனுபவம் மட்டும் பாகவதம் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சுட்டு, அதுவும் இப்ப ஏற்பட்ட புண்ணிய கஷேத்திரத்துல நம்ம பாகவதத்தை தான் அவன் காதிரியே ஓடிட்டு போறோம். எந்த பாகவதத்தினால அவனை புடிச்சுக்கணுமோ, சரி இந்த பாகவதத்தை அவன் காதிரியே ஓடிட்டு போகணுமா, நம்மளுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது. பக்தி அப்படி பண்ணிடுமா, பக்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணு தேவையில்லை. ஆனா எதையாவது பண்ணணும்னா பக்தி தொட்டுக்கு வேணும். ஞானம்னா உடனே பக்தியோட ஞானம் வேணும், இல்ல கர்மானுஷ்டானம்னா பக்தியோட கர்மங்களை பண்ணணும். கைகரிய ரூபேன பண்ணா கூட பகவானுக்கு பூஜை பண்றது கூட பக்தியோட பண்ண வேண்டாம. ஒரு தீபாராதனை மணி அடிச்சு ஒரு தீபாராதனை காட்டணும், ஏதோ கடமைக்கே அப்படின்னு செஞ்சு இருந்தோம்னா அதுல வந்து பகவான் பிரீத்தி அடைய மாட்டான். பக்தியோட பூஜை பண்ணும் போது அதை பகவான் ஏத்துக்கிறான், பக்தியோட பாராயணம் பண்ணும் போது அதை பகவான் ஏத்துக்கிறான், பக்தியோட பஜனம் பண்ணும் போது தானே அவனோட குதிக்கிறதுக்கு ஓடி வந்துடுறான், கலந்துடுறான். அதுக்கு காரணம் என்னன்னா உள்ள பக்தி. அந்த பிரேமை இல்லை அப்படின்னு சொன்னா வேற எதை பண்ணினாலும் பகவான் வரமாட்டானே. அது சாதாரண கர்மாதான், பிரேமை இல்லாம பண்ணான். பிரேமை இருந்தும் வச்சுப்போம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதான் ஒரு அழகு. ஒரு ஊரையில உட்காந்து கிருஷ்ணா இவெல்லாம் ரொம்ப அழகா பாடுறான், பாட வருது. இவெல்லாம் ரொம்ப அழகா பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு படிக்க வருது. இவ கதை சொல்லிட்டு இருக்கா, சொல்ல வருது. எனக்கோ ஒண்ணும் வராது, நான் ஒண்ணுக்கும் நாய்க்கலையே. ஆசையா இருக்கு, பாகவத புஸ்தகமும் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் படிக்கிறத பார்த்தாலும் நமக்கும் வராதான்னு ஏக்கமா இருக்கு, ஆனா வரமாட்டேங்கிறது அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு குட்டு கண்ணீர் விட்டாலே போடுமா வந்துருவான். பக்திக்கு பகவான், ஒழுக்கத்துக்கு பகவான் தன்னை கொடுத்துருவான். ஸ்மரதாகவும் பாதகமலம் ஆத்துவானம் அப்படி எச்சதி அப்படின்னு அப்பேற்பட்ட சுத்த பக்தி தானே பிருந்தாவனம் பூரா. பிருந்தாவனத்துல இருக்கிற வாழ்க்கை எதோடையும் கலந்த பக்தி வேணாம், பியூர் பக்தியே போறோம். பிருந்தாவனத்துக்கு மட்டும் அது வந்து ஸ்பெஷல்.
அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் உள்பட, கோபால பசங்கள் உள்பட, கோபிகைகள் உள்பட எப்படி இருக்கா ஸ்ரீ கிருஷ்ணன் இடத்துல? எப்போதும் கண்ணன் 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 சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. வேற எந்த ஞாபகமும் இல்லை, வேற எந்த விஷயத்திலையும் அவன் மனம் செல்லாது. கண்ணனை தவிர மற்றொன்று ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய. அப்போ பக்தி யோகத்தை சொல்லும்போது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு பிரிச்சு விட்டார். அப்புறம் பக்தி ரசத்தை சொல்லும்போது ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு பிரிச்சார் நவவிதமா. அப்புறம் என்னன்னு அஞ்சு பாவங்களை சொல்றோம், பஞ்ச பாவத்தை சொல்றாருங்க ரூப கோஸ்வாமி. கொஜித்து பிரபுஸ்துவன் கொஜன காந்தயித்துள்ள சன் கொஜித்தனய இத்தியவன் கொஜன மித்ர யுத்யுத்த சன் கொஜின் மனசி பாவயன் பரமயேஷாத்மேத்யசம் அபூத் விவித சேவயா விவித பகவானுடைய ஒரு மகத்துவத்தை பார்க்கும் போது அவரேங்க பிரபுகனா பிரபு, அவர்கிட்ட போகவே நமக்கு தாயக்கு இல்லை. நமோ நமஹா நமோ நமஹா எங்கேயோ தூரத்துல நின்று இருப்போம், போற போக்குல எனக்கு ஒரு கடாட்சம் கிடைச்சதுன்னா நான் கிருதார்த்தம் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் கிட்ட பழக முடியாது. ஆனா அவன் சர்வஜ்ஞன் நம்மளோ அல்பஜ்ஞர்கள், அவனோ சர்வசக்தர் நம்மளோ அசக்தர்கள், அவனோ சர்வாந்தர்யாமி நமக்கு அதான் சொன்னா கூட புரியாது. அப்படி இருக்கக்கூடிய நாம் எங்கேருந்து அவன் பக்கத்துல போய் நின்று பேசி பழகிறது லாயக்கே இல்லை. நம்மளை பத்தி நானே தான் தெரியுமே எதுக்கும் அன்ஃபிட்னு அப்படி தெரிஞ்சிருக்கும் போது நான் தான் அப்படி போய் அவர்கிட்ட நிற்க முடியுமான்னு. ஏன்னா உன்னை விட படே படே ஆளாக இருக்கா. நான் சாஸ்திரத்துல பெரியவன் சாட்சாத் வியாசாச்சாரியாலே அங்க இருக்கேன். நான் ரொம்ப அழகா பாடல போடணும் சாட்சாத் சரஸ்வதியே அங்க இருக்கேன், நாரதரே அங்க இருக்கான். எந்த விதத்துல பார்த்தாலும் நான் விரத கர்ம அனுஷ்டானங்கள்ல சிறந்தவன் அப்படின்னா அம்பரீஷன ருக்மாங்கதன காட்டிலுமா நீ ஒரு ஏகாதசி விரத அனுந்துட போறேன். அவனே அவன்கிட்ட இருக்கான், எல்லாம் பகவான் கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த கியூல போனது ஏதோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருந்த மாதிரி போய் காட்டிக்கிறத விட நமக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, கிட்ட போகவே லாய்க்கு இல்லை. நம்ம நமஸ்காரம் பண்ணிருப்போம் அப்படின்னு நிற்கக்கூடியதுதான் தாசிய பக்தி. அவனுடைய மகத்துவத்தை பார்க்கும்போது நம்ம தானாவே நடுக்கிடுவோம், தானாவே நடுக்கிடுவோம். யாரு? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு அண்ணனுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு தானே, தோல்ல கை போட்டு பேசி பழகக்கூடியவன் தானே நம்ம அர்ஜுனன். திடீர்னு ஸ்ரீ கிருஷ்ணன் விஸ்வரூபம் தரிசனம் பண்ணா அப்படின்னு உடனே பார்த்தானோ இல்லையோ அர்ஜுனனுக்கு. நம்ம புரஸ்தாது அத புஷ்டதஸ்தே நமஸ்துதே சர்வதேவ சர்வ போரும் போனும் இருக்கிறதுலயே ரொம்ப பலசாலி நான் தான், நீ எனக்கு எம்மே விஸ்வரூபம்லாம் காட்டிட்ட தேனே ரூபேன சதுர்பூஜைன நீ ஏற்கனவே இருக்கிறது மாதிரி ஆயிடுக்கணும் என்னால பார்க்க முடியல அப்படின்னு நம்ம பார்த்தேடா அர்ஜுன. யசோதையும் அப்படிதான், ஆணும் வாய தரலாம் பார்த்தா எல்லாம் திரிபுவனமும் உள்ள தெரியுது. தெரிஞ்சவனே என்ன பண்ணானா, என் குழந்த இக்கணும் மண் இருக்கான்னு பார்த்தா இவ்வளோ மண்ணு திருப்பேன் அப்படின்னு பார்க்கல. பார்த்த உடனே இது தெய்வமாச்சே இது போய் அடிக்கி வச்சுட்டோமே நமஸ்காரம் பண்ண போயிட்டா பார்த்தேங்களா. அம்மா தானே இருந்தாலும் மகத்துவத்தை பார்த்தாங்க நம்மளால கிட்ட அண்டவே முடியாது. தாசபக்தினா யாருமே பண்ண முடியும். அம்மா உள்பட அர்ஜுனன் உள்பட மகத்துவத்தை பார்த்துட்டான். கொஜித்து பிரபுரித்து ஸ்துவன். அப்புறம் என்னென்ன கொஜன மித்ர யுத்யுத்த சொன்ன கண்ணனையே நண்பனா நினைச்சுட்டு பண்ணக்கூடியதான பக்தி. சுதாமாவை போல, ஸ்ரீராமாவதாரத்துல குஹன் சுக்ரீவனை போல, கோபால சிறுவர்களை போல எப்போதும் கண்ணனோட கூடவே விளையாடிட்டு இருக்காது. ஆய்வா ஆசையா அவனும் அவளோட தோல்ல கை போட்டு
நர்த்தன மாளிகையே போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப கேஷுவலா அவனோட சலாம் குடுப்பு அடிச்சுட்டு இதுக்கு நம்ம பழக முடியாது நண்பன்னு நினைச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் தனைய இருக்கே பண்ணு கனவையே குழந்தையா நினைச்சு செய்யக்கூடியதான அது ஏதோ அவதார காரியத்துல அந்த காலத்துல சமயத்துல யசோந்த பண்ணா, தேவிக்கு பண்ணா, கௌசல்ய பண்ணா, அதிதி பண்ணா, இதெல்லாம் இருக்கு, தேவபூதி பண்ணா. நமக்கு என்னென்ன நம்ம கைக்கு வந்துட்டானே, இப்படி வந்துட்டானே. அதுதான் ஆழ்வார்கள்லாம் காட்டி கொடுத்தது. குலசேகர் ஆழ்வன் ராமருக்கு பாடுறார் இல்லையா, ஆரம்பிச்சு என்னமோ கோசலைதன் அடிவயிர் வாய்த்தவனே அப்படின்னு ஆரம்பிச்சார். அந்த பாசுரத்தை கடைசியில முடிக்கச்சு என்ன சொல்லிட்டார் பாருவோம், என்னுடைய அப்ப தானே கௌசல்யா ஆயிட்டார், பெரியாழ்வார். எத்தனை வாத்சல்ய பக்தி பிள்ளை தமிழெல்லாம் பாருங்களேன் எப்படி அனுபவிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணனை அப்படின்னு. ஸ்ரீ வல்லபர் எப்படி இந்த குழந்த கிருஷ்ணன் ஸ்ரீராஜி வச்சுட்டு என்ன ஒரு அலங்காரம், என்ன ஒரு நெஞ்சார நம்ம வந்து கண்டு கண்டு மழுந்தோம் இல்லையா போன மேலால. எல்லாம் ஆசை வாத்சல்யம் அவனுக்கு எல்லாம் எல்லாம் வெள்ளியிலே பண்ணி வச்சிருக்காரு, எல்லாம் சேட்டுலாம் அவருக்கு சிஷ்யர். அதனால என்ன பண்றது, எனக்கு என்ன வேணும், எல்லாம் கிட்டாக் பண்ணு பக்தியோட செய்யற பூஜை ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா. ஏன்னா அந்த தடி அவ வச்சுடுறான் ஸ்ரீநாத்ஜி கையில, குவால் அப்படின்னு பேரு, மாடு மேய்க்கிறதுக்கு இவன் போறானா, மாடு மேய்ச்சு வந்துட்டான். நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்படி வைப்போம், அப்படி எடுத்துருவோம், இப்படி ஏதாவது சாத்தோம்னா சாத்துவோம் எடுத்துருவோம் இல்லையா. அவா இப்படி கெஞ்சரா இந்த கோலை கொடுத்துட்றியா கண்ணு, எந்த நேரம் வச்சுட்டு இருப்ப எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அது ஊன்னு சொல்லும் போட்டுருக்கு அவளை புரியும். அது ஊன்னு சொன்னா தான் அந்த கோலை எடுக்கலாம். அது வரைக்கும் அவள் நின்று நின்று கெஞ்சி கெஞ்சி அதுகிட்ட என்ன ஒரு பாவம், என்ன ஒரு பாவம். ஏன் அவள் குரு அப்படி பழக்கிட்டார் கண்ணனையே பிரியனா நினைச்சு செய்யக்கூடிய பக்தி கோபிகைகள் அவதானே இந்த மதுர பாவத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவா. அப்புறம் அவளை வச்சுட்டுதான் அப்புறம் ஆண்டாளோ மீராபாயோ ஜனாபாயோ நித் மஞ்சுளாவோ எல்லாரும் பக்தி பண்ணதுக்கு எடுத்துக்காட்டு யசா விஜகோபிகானாம் தலைவிகள் அவனாம். பிரேம பக்தின்னு ஒண்ணு உண்டுன்னா அதுக்கு விதை போட்டவா அவனாம். அப்பேற்பட்ட ஒரு மதுர பாவம், சக்கிய பாவம், வாசல்ய பாவம், மதுர பாவம். அதுக்கப்புறம் என்னென்ன சாந்த பாவம், சாந்த பக்தி ரசம். இதுக்கு எடுத்துக்காட்டு யாருனும் ஸ்ரீ சுகர் சுயமே. ஆமா தேனா யசோதா இந்த புள்ளையா உரல்ல கட்ட போறான், அவ கத்தான கட்டினா கட்டல அந்த ஸ்லோகம் தானே போடணும். இவர் உடனே பாருங்கிறோம் உள்ளுப்புறமும் எங்க இருக்கிறவனும் இவ கட்டினாலே எப்படி கட்டினா அவ ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா அவர் பாவம் அது ஏன்னா
யசோத யசோத பாவத்தை மட்டும்தான் அனுபவிப்போம். கோபால் பசங்களா அதுகள் பாவத்தை தான் அனுபவிக்கும், ராத அவ பாவத்தை தான் அனுபவிப்போம். ஆனா ஸ்ரீ சுகர் எல்லா மூலமும் இருந்து எல்லா பாவத்தையும் அனுபவிப்பாங்க. அப்பே ஏற்பட்டவர் இல்லையா பிரம்மநிஷ்டர், அவர் ஒவ்வொரு கிருஷ்ண கதைய அப்படியே தனவத்தையே அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா அப்ப எங்க இருக்கு பாருங்க, கிருஷ்ண லீலையினுடைய மகத்துவம் எங்க இருக்கு பாருங்க அப்படின்னா அழகா சொல்லிட்டு போறா இந்த பரீட்சத்துக்கு. குட்டி கிருஷ்ணன் நாலொரு மேனையும் தோன்றும் வண்ணமா வளர்ந்துட்டு வரான். எல்லா கோபால பசங்களும் ஆசையா கண்ணு குட்டியெல்லாம் விரட்டிட்டு போய் மாடு மேய்ச்சிட்டு வருது பிருந்தாவனத்துல. இது வாசல வந்து எட்டி பார்த்ததோ இல்லையோ கண்ணு குட்டி எல்லாம் அழகா லைனா போறதா, நானும் போவேன் அப்படின்னு அழகா இருக்கு அம்மாட்ட வந்து அழாந்தடா அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு. அப்புறம் நான் என் அப்பாட்ட நீயே சொல்லிடுமா நான் போறேன். போகக்கூடாதுடா, ஏன்னா உனக்கு ஸ்கூல்ல போடலாம்னு அப்பா சொல்லிட்டு இருக்கா. அங்க எங்க அந்த பாபா வந்தாரு, ஏடி அவனை அழ விட்டு நான் எதை அழ விடுறேன் உங்களுக்குள்ளே நீங்களே கேளுங்கோ அப்படின்னா. அங்க இருந்து வந்து ஏண்டா கண்ணா என்ன வேணும் உனக்கு அப்பா? அப்பா எல்லா பச்சங்களும் அங்க அழக்க மாடு மேய்ச்சிட்டு போடலாம், நானும் போவேன், எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றது. அட கண்ணே அப்படின்னு சுடுக்கின்றார். அவரும் அதானே எண்ணும், இருந்தாலும் நாலு எழுத்து படிக்கட்டுமே, என்ன படிச்சுவா மொத்தம் ரெண்டு பேராவது கிராமத்துல இருக்க வேண்டாமோ, இவனும் நல்லா நாட்டாம சித்த படிச்சு வச்சிருந்தாங்க ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு தோணிது. ஆனா இதோ படிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது, ஏன்னா படிச்சு தெரிஞ்சிருந்தாலே மத்தவங்களுக்குலாம் வரணும், இதுக்கு படிக்காமலே என்ன தெரியறதோ இல்லையோ, அப்புறம் அனாவசியமா படிச்சுட்டு வரப்பானேன் அப்படின்னு கிளம்பிடுத்தோம். சரி வேணுமே நம்ம சொன்னா கேட்க மாட்டாண்டி, ஒரு நல்ல நாள் பார்ப்போம், ஒன்று அனுப்பி வைப்போம். வயம் கோவித்தயம், நம்ம பரம்பரையில எல்லாருமே மாறுமேச்சுட்டு தானே இருப்போம். எப்போ பரம்பரையான தொழில் மாறுறதோ அவனா வேலை கிடைக்கலங்கிற திண்டாட்டமே வருது. அவாவா அவாவா வேலையை ஒழுங்கா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோமே, எல்லாருக்குமே வேலை இருக்குமே. நீ படி படிக்காதப்போ ஆக மொத்தம் ஒரு தொழிலும் கையில நாலு காசும் இருக்கும். இப்ப அது இல்லாம திண்டாடுறதுக்கு காரணம் அதுதானே. அவாவா சுவவிருத்தியை விட்டுட்டு லவோலவோன்னு அடிச்சுக்க வேண்டியது, ஏன்னா போறல, எவ்வளோ வந்தும் போறல. இங்க நான் சம்பாதிச்சு போடல, அப்ப வெளிநாட்டுல சம்பாதிச்சு போடல, பெருசா வெளிநாட்டுல சம்பாதிக்கிறதுக்கு போராளே தவிர கடைசியில கையில நிறையா பைசா நிக்காது. வார்த்தமும் போட்டுமே சரியா போயிடும் ஃபிளைட் டிக்கெட்டுக்கே அப்படின்னா ஆழ்த்து, ஏன் திருப்தி இல்லை. பத்து பைசா கடைசா போறோம், ஆத்மன்ஷாலோட ஒழுங்கா இந்தியாலேயே இருப்போம் அப்படின்னு தோண மாட்டேங்கிறது. பார்த்தா பாந்தவியமும் போயிடுது, எங்கேயாவது எப்பாடா இவா படுத்துற பாட்டு எட்டியாச்சும் அப்படின்னு அமெரிக்கா பார்க்க ஓடுறோம் அப்படின்னு போயிடுறது. பயம் கோபுருத்த அனிஷம், நான் யாரையும் குறை சொல்லல, உலகம் இருக்கிற நீதியை சொல்றேன். அப்படி ஆயிடுச்சேன் கிருஷ்ண பாருங்க, ஹாயா மாடு மேக கரந்துட்டான் ஜாலியா கண்ணு முடியெல்லாம் உடுத்து விட்டுட்டு. இவன் அடம் பிடிக்கிறத பார்த்தா சரி இனிமே இது சொன்னது கேட்காது, எதுவுமே இதை சொன்னதை தான் நம்ம எல்லாரும் கேட்டாங்களோ. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து அவனுக்கு அழகா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டு தலையில கொண்டை போட்டு மயிலறகு சொருக்கி அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு இடுப்புல ஒரு ஷேப்பு கோமணம் கட்டி இன்னைக்கு போய் பார்க்கறேன் அந்த கோமணத்தையும் அவுத்துட்டு அதுக்கு மேல ஒரு துண்டை கட்டிட்டு இருக்கேன், அந்த துண்டை கொஞ்சம் இறக்கி கட்டிக்காதோ கட்டி கையில கொடுத்து போயிட்டு வாடா கண்ணா அப்படின்னு அனுப்பி வைக்கிறா யசோத. யாகி முருந்தம் ரொம்ப முள்ளு கல்லுலாம் இருக்கிற இடத்துல போய் நடக்காதடா கண்ணா, காலில் முள்ளு குத்திடும்,
இருக்கிறதே மெத்தில் இருக்கிற ரஜசிலேயே நடந்துன்று உச்சு பூட்டு ஆற்றோலையும் உடனே சாப்பிட்டுடும். சாத்த கட்டி இடிச்சிருக்கேன், அதை நீயும் சாப்பிட, குழந்தைகளுக்கும் கொடு, விளையாடணும். நானும் நேரத்தையே விளையாடு, வெயில் அங்கே எங்கேயும் ஓடாத. ரொம்ப பெரிய கொம்பு வச்சுருக்கிற யானை இல்லை மாடு, மாடு கிட்ட போயிடாத, குத்தி விடுவோம் உன்னை. அதனால சமத்தா இரு சரியா, சீக்கிரம் ஒரு 5 மணி 4 மணிக்கெல்லாமே ஆத்துக்கு வந்துடும். ஏவம் பிரேம வசனம் மாதா பாவுக மதுரம் பாத ஜகாத. ஏவம் பிரேம வசனம் மாதா, இப்படிலாம் அழகா இந்த குழந்தைக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுத்து, இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்கா அதையெல்லாம் சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைன்னா அம்மாலாம் அனுப்புவாள். இது மாதிரி பேசுவது இந்த காலையில் மாடு மேய்க்க அனுப்புகிறாங்க. வயிற்று சொல்லிக்கிட்டு என் செல்லமே போயிட்டு வரையா, போயிட்டு வரையா, சீக்கிரமா வந்துடும், ஓடி வந்துடும் சரியா அப்படின்னா சொல்லி அனுப்பா அப்படின்னு குட்டி கையெழுத்து காட்டிக்கிட்டு இது மட்டும் கிளம்பிடுது. கிளம்பி அங்கேயே இருந்து ஜில்லுன்னு வந்துடுது. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே உற்சாகம், இன்னைக்கு கண்ணன் கூட வராண்டா, கண்ணன் கூட வராண்டா அப்படின்னு ஜாலியா எல்லாம் பிருந்தாவனம் வந்து சேர்ந்துதா. இதுக்கு அடிக்கிற லூட்டி ஒரு அளவே கிடையாது, ஏன்னா கண்ட்ரோலுக்கே ஆள் கிடையாது. யாரும் ஏன்டா ஏறி குதிச்சேன்னு கேட்க மாட்டாங்க. அது என்ன பண்றதோ அதுகள் தான் கேஜித் வேணும்னு வாதி கேஜன கேஜித் பிருங்கே பிரதாயந்த கூஜந்த கோகிலை பரே விச்சாயாபி பிரதாவந்த கஜந்த சாது ஹம்சகை பகைர் உபவிசந்த குழந்தைக்குள்ளாரு புரிஞ்சுக்கோஷிதராது சுந்தரம் காது அரவிந்த நேத்ராது கிருஷ்ணா பரம் கிவபி தத்துவம் அகம் ந ஜானே. யாரு மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் அத்வைத சித்தாந்தம் பண்ணினவராக்கும் அவர் சும்மா இல்ல, அவருடைய சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பாருங்க. அப்பேற்பட்டவானா ஸ்ரீகிருஷ்ணத்துல இப்படி ஈடுபடுறானா, அதுக்கெல்லாம் சூடாமலியா இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகாச்சாரியால் தானே. ஒவ்வொருத்தனும் இந்த குழந்தைகள் விளையாட்ட விளையாட்டு இருக்காரு பாருங்க, சொல்றது மூலமா தானே விளையாட ஆரம்பிச்சுட்டாரு கூட. இதுக்கெல்லாம் உன்னோட ஒண்ணு பச்சை குத்திர தாண்டி தாண்டி பிடிச்சிட்டு இருக்கு. சிலதெல்லாம் போய் கண்ணம் பொத்திக்கிறது, சிலதெல்லாம் போய் கூட்டுறது. சபந்த பிரதிஸ்வனானு இந்த கோவர்தனுட்டு குகை, இந்த குகையில போய் ஏ கண்ணா, அது உடனே ஏ கண்ணா அங்க பாரு உன்னை கூட்டுறது, அங்க யாரும் இருக்காண்டா, அங்க இருக்காண்டா அப்படிங்கிறது. நானும் இல்லடா, நீ தாண்டா, அது இல்லடா, நான் இங்க தானேடா இருக்கேன், இங்கே கத்தி நான் கேட்காதுடா, அவங்க போய் கத்துறான் வா வா அப்படின்னு எல்லாம் பிரதி சொன்னானு. அழகா இந்த குரங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, ஏன்னா அதோட கையெல்லாம் ரோஸா இருக்கும். குரங்க பார்த்துருக்கேன், அங்கேருந்து தாண்டி தாண்டி குதிக்கிறது தான். உடனே குடு குடு இந்த பையன் மரத்துல ஏறினா, இந்த மரத்துல இருந்து அந்த மரம், அந்த மரத்துல இருந்து இந்த மரம் தாவி குதிக்கிறான். பார்த்தா அப்படி பின்னாடி தடை தடவி பாத்துக்கிறான், நமக்கு வாரே இல்லையே அப்படின்னு தோணித்து. அப்புறம் அங்க நிறைய தென்னை கீர்த்தெல்லாம் இருக்கா, அதை படக்கம் பிச்சு பின்னாடி சொல்லிக்கிண்டா, இவனுக்கு தாவி குதிக்கிறானோ. இதை பார்த்துட்டே இருந்துதான் நானும் நெஞ்சம் குரங்கே வந்துடுத்து, அதுவும் குரம் அப்படிங்கிற இவனும் குரம் அப்படிங்கிறான். எல்லாம் இவர்களும் சஜாசீமா ஆயிட்டாங்க அதுகளோட கூட. அப்புறம் நேரம் இங்கேருந்து போனா இந்த தவளை,
எல்லாம் ரெண்டு கை ரெண்டு காலையும் பரப்பிண்டு இவன் கண்ணன் அழுத்து குதிப்பான். அவன் மேல இவன் குதிச்சு அமிக்கணும்னு நினைக்கிறான். கிருஷ்ணன் பார்த்து இப்படி குதிச்சானும் இல்லையோ, இவன் மேல உழுது நல்லா நசுக்கு 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 கொக்கு மாதிரியே யமுனையில அப்படி உட்காந்து கையை நீட்டி வச்சுட்டு மேல ஒரு வெள்ள துண்ட போத்துண்டு அப்படிதான் கொக்குலாம் உட்காந்து இருக்குமா. பட்டன ஏதாவது மீன் வந்தா கொத்திட்டு போகும். அப்படிதான் உட்காந்து இப்படி வந்து உட்காந்துட்டா இந்த கொக்கை பார்த்தா நிஜம் கொக்கையை வந்துடுது. இவாளோட கூட அது யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அழகால கீறுறது, சரகால அடிக்கிறது. ஏய், இது சாதாரண கொக்கு இல்லைனா, கொக்கு அசுரன் வந்திருக்கான். கண்ணன் அங்கேருந்து போனாலும் உடனே கண்ணனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சதுக்கு நல்ல ஜாங்கிரியா இருக்கே நினைச்சுட்டு கப்புன்னு நின்றுட்டான். தொண்டையில போன உடனே கிருஷ்ணன் உடனே ரொம்ப சுடறான். சுட்டா அப்படின்னு கக்கினாலாம் வெளியில வந்துட்டான். அழகுல ஒரு சரணத்தை வச்சுட்டு மேல அழகு கையால கிழிச்சு ரெண்டாவா போட்டானோ. இதே மாதிரி கூட 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 ஏதாவது அசுரர்களும் வந்துட்டு இருப்பான். இந்த பசங்களுக்கு அது பழகி போயிடுது. அதனால ஏதாவது அசுரம் வரலன்னா தான் இவனுக்கு கவலை. அப்பப்போ யாராவது வந்துட்டுதானே இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப அழகான ஸ்ரீ பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வர நிறைய பழங்கள்லாம் இருக்கு. கம்முன வாசனை அடிக்கிறது, இதெல்லாம் பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது எங்க கண்ணுக்குட்டி ரூபத்துல ஒரு அசுரன் அங்கேயிருந்து வந்து முட்டுறான் எல்லாரையும். உடனே ஸ்ரீகிருஷ்ணன் அது கால குடிச்சு ஒரு சொலட்டி ஒரு ஸ்டைல அந்த மரத்துல அடிச்சான். ஒருத்தரு கீழே விழுந்துட்டோம். வத்ஸ பாவலனமே விதாதும் யாமுனேயவனம் சமுபேத வத்ஸ நாசனமே வச்சகார பாலகந்து விசித்திரம். என்னடா இது இந்த குழந்தை, நான் வந்து கோபாலன் கோபாலன்னு பேர் வச்சுன்னு கடைசியில இந்த கொண்ணு புட்டி அப்படி கொண்டுட்டேன். ஏன் இந்த கண்ணுக்குட்டிய வதம் பண்ணிட்ட, கண்ணா சமத்து தானே இந்த கண்ணுக்குட்டி, ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணனை சுத்தின்னு அழாரிச்சுடுது. அது கண்ணுக்குட்டி இல்லடா, வா நான் உனக்கு காட்டுறேன், வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு போய் காட்டினா கண்ணுக்குட்டியே காணும். பெரிய அசுரன் விழுந்து கிடக்கான். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு செத்த அசுரன்னு தெரியும். அதனால தைரியமா கிட்ட போய் எங்க கிருஷ்ணன் கிட்ட வந்து மாட்டினா இப்படிதான் நல்லா நாங்கள் கட்டிக்கோ அப்படின்னு திட்டலாம். இப்படியே இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப அழகா விளையாடுவது கிடையாதுலாம். இதை போய் அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு அவர் சொல்றார். இப்பேற்பட்ட பாக்கியம், இப்பேற்பட்ட பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு. பிருந்தாவனம் எப்படி கிடைக்கும், சத்குரு கிருபையில்லாம என்னன்னு சொல்வேன் சக கோபதாரேன சஞ்சரதி ஸ்ரீமணமாரி விஹரதி ஹரிவலாந்தே அயே சகி விகரதி பே
ஏகப்பட்ட பாக்யம் கிம் வர்ணித்தே திஷ்டமதோ பிரஜோகசம். ஏனா புண்ணியத்தினால பகவான் கிடைச்சிருவான்னு சொல்லிட முடியாதே. தானே தன்னை கொடுத்துட்டானே இவர்களுக்கு. பார்த்தான் இந்திரன் சந்திரன் வருணன் இவர்கள்லாம் ஆசைப்பட்டு வந்துட்டா விளையாடுறது வந்துட்டானே தவிர ஒருத்தனை தொட்டா மேல ஒரே ஒழுகின்றே இருக்கும். அதான் வேற யாரும் பையன் விருன்னு கம்மி ஓடுறான். அவன் தான் வாயு. ஒருத்தனை தொட்டா ஒரே சுடாமல் நிற்பான் சுடுவான். அவன் தான் அக்னி. இந்த பயலெல்லாம் அங்கே பயல் ரூபத்தில் வந்துட்டானே தவிர கிருஷ்ணன் முதல் வரை திண்டு உட்காந்துருக்கானா இவனை பச்சபத்திர தாண்டி குதிக்கிறோம் தாண்டி குதிக்கிறோம். இந்த ஸ்ரீராமன் சுபரன் ஸ்தோக கிருஷ்ண வருத்தவன் அர்ஜுனன் இதுகளெல்லாம் ஜாம் ஜான் ஜம்ப் பண்ணி குதிக்கிறது கை வச்சு தாண்டி தாண்டி குதிச்சுட்டு இருக்கு. இந்த தேவகன்னா அங்கேயும் வந்துட்டானே ஆனால் பையன் ரூபத்தில் தான் இருக்கும். உடனே இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் நாங்களும் தாண்டி குடிங்கோடா கண்ணா கண்ணா இவன் அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவனும் நம்மளோட விளையாடு சரி சரி புத்தி கட்டலாம் அப்படின்னு இவனும் முதுகு வச்சுட்டு உட்காந்துருக்கான். இது கை வச்சதோ நீ ஒரு பயமா இருக்கு பயமா இருக்கு. ஏன்னா பகவான் ஆச்சே பகவான் ஆச்சே எப்படி குதிக்கிறது எப்படி குதிக்கிறதுன்னு இதுல நினைச்சது. சும்மா நம்ம கிருஷ்ணன் தாண்டா சும்மா ஜம்ப் பண்ற ஜாலியா இருக்குதா என்னடா நம்ம பிடிச்ச சாதம்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுல சாப்பிடுறது டெய்லியா தாண்டா பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்ட்டு அதுக்கு அதை அம்மா கிட்ட சொல்லிட்டு எனக்கு வந்து புளியோதரை வேணும் எனக்கு வந்து எலுமிச்சை சாதம் எனக்கு தக்காளி சாதம் எனக்கு எள்ளி சாதம் எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் சொல்லிடுச்சு. எல்லாம் நாளைக்கு சத்தியாகும் இங்கே என்ன மாதிரி சொல்லிடுச்சு. அதாவது உடனே ஆரம்பிச்சிருத்து அவன் அவன் அம்மா தான் ராத்திரிக்கு வந்து புளி காய்ச்சல் கிடைக்கோ ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே இந்த பம்பம்னு ஸ்ருங்கவாசியத்தை தன் பழ வாயில் வச்சு ஊத ஆரம்பிச்சிட்டான். பிரபோதயன் கிருஷ்ணன் கலந்தியாச்சானா கலந்தியாச்சுதான் அது பெர்ஃபெக்ட் டைம். அவரு கலந்துட்டா அதது அதது ஓட வேண்டிதான் பின்னாடி தவிர உனக்கான அவனுக்கான கோபபுரீஸ்வர பிரணய தத்தம் கிருதாபிதம் ததி சூபகட்டு கயுதம் ஹயங்கவீரம் ததா நினச்சிருப்போமே அதுதான் லீலாஸ்மரண அஷ்டகம். எட்டு ஸ்லோகத்தினால அஷ்டயாம சேவையை வர்ணிச்சுடுறாரு. இங்க இந்த முதல் ஸ்லோகம் யசோத கிட்டே இருந்து கண்ணன் கிளம்புற அழகு காலங்காத்தால யசோதம்மா பொங்கல் பண்ணி வச்சு இது வாழ்ந்த நிறைய நெய் விட்டு உனக்கு ஊட்டி விட்டுறாளா அதை சாப்பிட்டுண்டே இந்த கொங்கு இந்த பூனை எல்லாத்துக்கும் போட்டு சாமும் சாப்பிட்டுனேனா ஒன்றியுமா சாப்பிடாது. அதனால அதெல்லாம் காட்டி காட்டி தான் இவனுக்கு ஊட்டி ஆகணும். ரொம்ப அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா. கடைசியில் இந்த கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் போட்டு அவிழ்த்து விட்டுண்டு எல்லாத்தையும் கூட்டுட்டு அவன் கிளம்பிடுவானான். புறாக்குழல் ஊர வச்சுருக்கான். அதுவும் அப்பப்போ ஊதிப்பான். இன்னைக்கு கொம்பு வாத்தியம்தான் சுங்கம் அப்படின்னு பேரு. அதை வச்சு தன் பவர வாயில் அப்படி ஊத ஆரம்பிச்சானோ இல்லையோ அதுதான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிடும். அலாம் என்ன டைம் ஆயிட்டு டைம் ஆகுது ஏன்னா அதை வந்து என்னென்ன கட்டினாலும் இல்லையோ இல்லை கடைபிட்டு ஓடிட்டு வாசல்ல
அதாவது கண்ணுக்குட்டி இல்லாம அவிழ்த்து விட்டு விட்டுது. இதுகளுக்கெல்லாம் எல்லாம் கடனோட கூட 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 தோளை எச்சுட்டு எச்சுட்டு வரணும் இந்த பசங்களுக்கு. அது மட்டும் இல்லை, தாங்க எப்படி கண்ணனோட கூட கூட வரோமோ அது மாதிரி தங்களோட கண்ணுக்குட்டி இல்லாம கண்ணன் கண்ணுக்குட்டியோட சேர்ந்து சேர்ந்து வரணுமா, அது ஒரு ஆசை. அதனால கிருஷ்ணவன் செய்த சங்கியாதகி யுதி கிருத்திய சுவத்சகம் கிராமத்துல பார்த்தோம்னா தெரியும். அப்ப என்ன பண்ணும், இந்த மாட்டுக்காரெல்லாம் எதோ மாட்டுக்காரோட ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா இருக்கிற மாட்டை சேர்த்து விட்டா கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்டிங் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு வந்துடும், அதுவும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால குறைச்சு ஓடுறதுன்னு ஒன்று உண்டு இல்லையா, அது மாதிரி கிருஷ்ணனோட கண்ணுக்குட்டியோட தன் கண்ணுக்குட்டியை குறைச்சு குறைச்சு கட்டி இதுக்கெல்லாம் பிரேமையினால எப்படி ஓட்டுகிற பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தது. ரொம்ப அழகான விஷயம் பிருந்தாவனம். கண்ணனோ அவோ அதிரம்யம் துயிரம் வயசா, எவ்வளோ அழகா இருக்கு பாருடா இந்த யமுன கரையும் இந்த மணல் வெளியும் என்ன ஒரு சோபை அப்படின்னு காட்டிட்டே போறான். இன்னைக்கு வன போஜனம் தானே இவ பிளான் போட்டுட்டு வந்தது, பரிசீலி இவனை முழிக்கிட்டுனா ஒருத்தன் பாக்குறான். அதுக்குதான் இந்த அகாசுரன் பேரு, பெரிய மலைப்பாம்பு ரூபத்துல இந்த அகாசுரன் இருக்காங்க. பாருங்கலாம் அங்கேருந்து வந்தது. சரி நாங்க எனக்கு விளையாடுவோம், ஏன்னா இன்னும் முச்சு பொழுது இருக்கே, 12 மணிக்கே சாப்பிட்டா போறோம். அதனால சாத்த கொண்டு போய் ஒரு மரத்துல அழகா தொங்க விட்டுட்டு கொந்தூர்ல வச்சுட்டு விளையாடலாம்டா அப்படின்னு அந்த இது ஆரம்பிச்சது. என்ன விளையாட்டு விளையாடலாம், கண்ணமுச்சி விளையாடலாமாடா அப்படின்னா, சரி ஆ விளையாடலாமே அப்படின்னு கிருஷ்ணன் தானே கண்ணை குத்துண்டு கண்ணமுச்சி இருந்தது காட்டு முச்சி இருந்தது. தெரியும் பிரத்யக் சாட்சியா எல்லா ஹயத்திலயும் இருந்து யாரால எல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ணணும்னு சில காரியங்கள்லாம் தாப்பா போட்டுட்டு பண்றது கூட பார்த்துட்டு இருக்க கூடிய அவனை அவனுக்கு தெரியாம இதுகளெல்லாம் பண்றதாம். போய் ஒழிஞ்சுக்கிறதுக்கு இடம் தேடுறது, சுத்தி சுத்தி வந்துட்டு ஒரு இடம் தெரியல, காத்துல எங்க ஒழிஞ்சுக்கிறது சொல்ல, ஆத்துல இருந்தா நிறைய ரூம்ஸ் அங்க எங்க இருக்கும், எங்கேயாவது ஒழிஞ்சுக்கலாம், காத்துல எங்க ஒழிஞ்சுக்கிறது எங்க ஒழுங்கினாலே வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு விடுறான். தேடிண்டே வந்தாலும் ஒரு பெரிய மலை அங்க இருக்கு, மலை வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. இந்த பையன் சொன்னா இந்த மலை நேற்று இல்லையேடா, நைட்டே வந்திருக்கும்டா, ராத்திரியே கம்மி வந்திருக்கும், போடா போடா மலை எல்லாம் வராதுடா வராதுடா, ஆனா மலை எல்லாம் பறக்கும் தான், ரொம்ப பிராங்கே உனக்கு எங்கடா தெரியும், நான் சொன்ன உனக்கு நான் சொல்லல, எனக்கு பாட்டி சொன்ன கதை. என்ன சொன்னா, நம்ம அஞ்சு இப்படி தாண்டி தொப்புனு குதிக்கிறதுக்காக லங்கைக்கு போனாரா, அப்போ சமுத்திரத்திலேருந்து ஒரு மலை வந்து அவரை வாங்க வாங்க நம்ம அதுல பால் பாயசம் சாப்பிட்டு போனான்னு கூப்பிட்டு அந்த மைனாக்கம் பறந்துதே. அது மாதிரி மலையெல்லாம் அந்த காலத்துல பறக்குவான், ரக்கம் உண்டான் அதுக்கெல்லாம் பறந்து பறந்து வந்து தெருவுல யாராவது போயிட்டே இருந்தா அப்படியே தொப்புறா வாட்டாலே அதனால. அப்புறம் இந்திரன், இந்திரன் இருக்காரு அவர் தான் இடி போட்டு இடி போட்டு எல்லா ரக்கையும் உடைச்சு விட்டா, அதனால அந்தந்த மலை அங்க வேணும் போட்டிருக்கு அங்கங்க இன்னும் பண்ணி மக்களே கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சரி என்னடா பண்றது, இதுக்குள்ள போயிடலாம், நான் கண்ணனுக்கு தெரியாது இது நல்ல இடமா இருக்கு, உள்ள போயிடலாம் அப்படின்னு கிளம்பி ஒவ்வொன்னா போறது. ஒரு பையன் ஏற வந்து தோண்டி ஆரம்பிச்சு, ஏன்னா இவன் அழைச்சு வந்த அம்பிய
அவன் அழைச்சல் வந்தாலும் அழறா, விட்டுட்டு வந்தாலும் என்ன பண்றது? இவர் முதல்ல ஏத்து உள்ள ஏறா, ஏறா கடக்கு பாத்துக்கலாம். ஏன் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வெளியில இருப்பாரு, எல்லாத்தையும் ஏத்து. கண்ணுக்குட்டியெல்லாம் வெளியில இருந்தா கண்ணனுக்கு டவுட் வந்துடும். அதனால ஹே 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 ஓ ஓ எங்க மாடு நடந்து வரும்போதே முன்னாடி பெயர்ந்து பெயர்ந்து போறான். எவன் வச்சிருக்கிற ரேகைகள் படித்ததான இந்த பூமியை
பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ணன் நேத்துக்கே இங்க விளையாடி இருக்கிறதுனால கண்ணனுடைய திருவடி சாயல் தெரியறது. பல பசங்களாம் கோபாலா கோபாலா இந்த கிருஷ்ணனோட சரண சின்னம் தானே அப்படின்னு காட்டிலே போறது. ரொம்ப சந்தோஷமா இவர்கள்லாம் வர்றார்கள். உச்சி பொழுது ஆயிடுது. இன்னைக்கு ஃபங்க்ஷனே வன போஜனம் தானே, அதனால சாப்பிடுவோம் வாடா அப்படின்னு நினைச்சுட்டு அது எது இறங்கி சாப்பிட தொடங்கிட்டு கண்ணனோட கூட உட்காந்துட்டு சாப்பிட்டா இந்த பக்கம் ஒரு பையன் இந்த பக்கம் ஒரு பையன் தானே உட்காச்சுக்க முடியும். கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு யமுனையில இறங்கி நின்றுட்டானோ திவ்யநாமம் மாதிரி. அப்ப எல்லா குழந்தைகளும் கண்ணனை சுத்தி நின்று அதாவது எல்லாம் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் கையில எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. பாறையில வச்சிருக்கு, சிலது தட்டுல வச்சிருக்கு, சிலதுலாம் பட்டையில மரப்பட்டையிலயே வச்சிருக்கு, சிலதுலாம் வாழை மடல்ல வச்சிருக்கு, வாழை பூ மடல் அழகா இருக்கும், சிலதுலாம் தாமரை இலையில வச்சிருக்கு. அதாவது சாப்பிடுறது அதாவது சாப்பிடுறதுனா அதாவது நான் சாப்பிடல எல்லாம் கண்ணனுக்கையும் ஊட்டுறது. கண்ணக்குனா இந்த இந்த சக்கர பொங்கல் சாப்பிடு, கண்ணக்குனா இந்த எலுமிச்சை சாதம் சாப்பிட்டு தேங்காய் சாதம் சாப்பிடு, கண்ணக்கண்ணா முழு மணக்கா போட்டிருக்கா இந்த புளியோதரை சாப்பிடு, அது சாப்பிட எல்லாம் தயிர்ச்சா சாப்பிடு அப்படி அதாவது ஆசையா கிருஷ்ணனுக்கே ஊட்டி விடுறதாம். ஜடரபடையோ சாட்சாத்யேஸ்வர அக்னிமுகமே தான் எல்லாத்தையும் ஏத்து போன அப்படிங்கிற பிரபுவும் எச்சப்பத்து ஒண்ணும் தெரியாது. இந்த குழந்தைகள் உபநயன மாதிரி எந்த சம்ஸ்காரமும் ஆயிடல, எந்த மந்திரோபதேசமும் இல்லை, ஒண்ணும் தெரியாது. இந்த குழந்தைகள் கொடுக்கறத போய் தம்மாங்க வாயில போட்டுக்கிறான் பாருங்க. அம்மட்டும் இல்லை, அது கண்ணன் வாயிலேந்து பிடிக்க தண்ணை சாப்பிட்டு ஒரு மாட்டு பொங்கா எடுத்து இந்த பக்கம் கடிச்சிருக்கு, இந்த பக்கம் நீ கடிக்கண்ணா, இந்த பக்கம் எச்சல் இல்லைண்ணா, காக்கா கடினா கடிச்சிருக்கேன், இந்த பக்கம் நீ கடிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது. அந்த வடுமாங்காயம் எடுத்து கடிச்சுக்கிறான் பழக்கணும். அப்புறம் இந்த பலானி அங்குலீஷு ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு வேலை எடுக்கல வச்சிருக்கான். தரையில உட்காந்துருந்தா இலையில போட்டுக்கிறான், நின்று சாப்பிடுச்சா எங்க வச்சுக்கிறது. அவன்கிட்ட கத்துக்கணும் சாப்பிடவே, என்ன ஸ்டைலா சாப்பிடுறோம் சாப்பதே பாக்குறதுக்கு எல்லாரும் கூடிட்டா. ஒரு குழந்தை சாப்பிடுறதுமே பாப்பாடா பாருங்களேன், சொர்க்கே நோக்கமே இருந்து இவன் பாக்குறது சாப்பிடத பாக்குறது அத்தனை பேரும் இவன் சாப்பிடுற அழக பார்த்துட்டு நின்று இருக்கா. எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஒரு பயிர் தொப்புன்னு குதிச்சு ஓடுறான், இல்ல கண்ணுட்டி தான் எங்க இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு கண்ணுட்டியாவது ஒரு மாட்டையாவது காணும். கிருஷ்ணா கிருஷ்ணா அங்க எந்த கண்ணுட்டினா காணும்டா, எங்க போச்சுன்னு தெரியலடா அப்படின்னா உடனே இது ஓடணும், நான் போய் பார்த்தேன். சாப்பிடுச்சு போய் டிஸ்டர்ப் பண்ணுவாடா, இன்னும் அந்த டிஸ்டர்பன்ஸா இது நினைச்சுக்கல பாவம். கண்ணு குட்டினா அவ்வளோ பிடிக்கும் இதுக்கு, கண்ணு குட்டிக்கும் இதை கண்டா ரொம்ப பிடிக்கும். இவன் போய் கூட்டணும்ன்ற அவசியம்லாம் இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படி வந்து நின்னாச்சாலே போறோம். அங்கே எல்லா மாடுகளும் அங்கே தானாவே ஓடி வந்து கண்ணனை பார்த்துட்டு அப்படியே நிற்கும். பொதுவாக எப்பயும் வழக்கம் அது. இப்ப என்னாச்சு, இவன் போய் நின்றுன்றான், போய் எல்லா மாதிரியும் கூப்பிடுறான், பேர் வச்சிருக்கான் எல்லாத்திலே, மணிக்ரீவா ஏ மிருதங்கம் கி அப்படிலாம் கூப்பிடுறான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிட்டும் கூட அதுக்கெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னதும் உடனே இப்படி பார்த்தான், புரிஞ்சுட்டான் தலையாட்டிங்க. ஏன்னா அதெல்லாம் எங்க பேருக்குன்னு தெரியும் உனக்கு. இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் வரான். இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்க என்னாச்சுன்னா கோபால பசங்கள்ல ஒரு பையனா கூட காணும், எல்லா பசங்களும் போயிடுச்சு. இதுக்கு நான் எங்க பேருக்கு தெரியும் சரி, ஆதரவு
வேணும், முடியுமாவே போனா முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவ அம்மன் அந்தந்த மாடு எல்லாம் அழ ஆரம்பிச்சுடுமே, நான் குழந்தைய காணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தான். உடனே இங்க கிருஷ்ண பிரலாபகா அப்படின்னு ஒரு அத்தியாயம் எல்லாம் கிடையாது, பாகவதம் பூரா எடுத்து பாருங்க. அவன் சோர்ந்து உட்காந்துட்டான், முடியலன்னு உட்காந்துட்டான், திண்டாடினான் அப்படின்னு உனக்கு காணவே கிடையாது. உண்மையிலே நிறைய படாத பாடு பார்த்துட்டு போகணும். இந்த பாண்டை தான் அவரை காட்டிலும் ஆனா பிரலாபம் ஒண்டி இருக்கவே இருக்காது. சின்ன கலந்துட்டு தானே எல்லாமும் ஆயிடுது, எல்லா ரூபமும் தானே தெரிஞ்சுட்டு அங்கே எந்த கலந்து நந்த கோகுலத்துக்கு வருது மறுபடியும். யாவத் வத்ஸ பவத்ஸ கால்பகவபூ யாவத் கராக்ராதிகம் யாவத் யஷ்டி விஷான வேணு தரஷிகு சர்வஸ்வரூபோ. சின்ன பையனா சின்ன பையன், பெரிய பையனா பெரிய பையன், நட்ட பையனா நட்ட பையன், குண்டு பையனா குண்டு பையன், சோனி பையனா சோனி பையன், ரொம்ப அதி புத்திசாலினா புத்திசாலி, மகா மண்டுனா மகா மண்டு. ஏன்னு வச்சுக்கோ, நல்ல மண்டு பையன் திடீர்னு புத்திசாலி ஆயிட்டா கூட பரவாயில்ல, நல்ல புத்திசாலி பையன் திடீர்னு மண்டுத்தான்னு வச்சுக்கோ, அம்மாவுக்கு நான் வருத்தமாக தானே இருக்கும் போவோம். அதனால அதுகளுடைய சுவாவங்கள் உள்பட அப்புறம் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய தடி உள்பட, வெள்ளி தடினா வெள்ளி தடி, சாதாரண பெரும்புனா பெரும்பு, மூங்கி சிம்புனா மூங்கி சிம்பு, அதுல வெள்ளி பூ போட்டிருக்கோம்னா வெள்ளி கொம்பு போட்டிருக்கோம், இதை உள்பட எல்லாம் ஆகி அது போலதான் மாடுகளும். என்னென்ன மாடு, கருப்பு மாடுனா கருப்பு மாடு, சேப்பு மாடுனா சேப்பு மாடு, நீர்காய்னா நீர்காய், கருப்புல வெள்ளை புள்ளி போட்டிருக்கணும் கருப்புல வெள்ளை புள்ளி போட்டிருக்கணும், சுருள் கொம்புனா சுருள் கொம்பு, நீண்ட கொம்புனா நீண்ட கொம்பு, கொம்பே இல்லைன்னா கொம்பே இல்லை, ஒத்த மண்டைனா ஒத்த மண்டை, ரெட்ட மண்டைனா ரெட்ட மண்டை, சோம்பி கூம்பி குடுமினா குடுமி, கிராக்குனா கிராக்கு, அதுவும் இப்படையானே தன்னை தன்னால ஓட்டிட்டு வரணும். சருகும் விஷ்ணுமயம் கதையாவும் சொன்னாங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கே தவிர, உபநிஷத்தை சொல்றது வாஸ்தவத்துல இருக்கிறது அவன் தான். பலவிதமான நாம ரூபங்கள் நமக்கு மாயினாலே தெரியறதே தவிர உள்ளதேனோ அந்த பரமஸ்துதானேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கதையா காட்டுறான்னு இந்த கதை. இப்படி வந்து சேர்ந்தான் அந்த கோகுலத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, ஒரு வருஷ காலம் முடிஞ்சு, ஒரு வருஷ காலமா ஒரு அம்மாவுக்கு கூட கண்டுபிடிக்க முடியலையான்னு அவ்வளோ நேச்சுரலா இருக்கு. அப்படியேனா அப்படியே இருக்கு, கண்டே மச்ச உள்பட அப்படியே இருக்கு, கண்டே முடிய முடியுது, ஒண்ணும் பண்ண முடியும். ஆனா ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரு, பலராமன். ஒரு சமயம் சாயங்கால வேலையில கோவர்தனத்துடைய தலை வரையில பார்த்தா இந்த பெரிய மாடுகள்லாம் ஓட்டிட்டு கோபர்கள்லாம் வந்துட்டே இருக்கான். கோபர பசங்கள்லாம் கண்டுபிடி ஓட்டுட்டே வந்துட்டே இருக்கு. எப்போதுமே இயற்கை என்ன அப்படின்னா பொதுவா புதுசா கண்ணுக்குட்டி போட்டுருத்தோம்னா அந்த தாய் பசு புது கண்ணுக்குட்டி தானே ஊட்ட கொடுக்கும். இன்னைக்கு என்ன பண்ணி திருந்தோம், இந்த பழைய கண்ணுக்குட்டி இருக்கே கிருஷ்ண அந்த கண்ணுக்குட்டி ஊட்ட கொடுத்தேன்னு இருந்துருக்கு. புது கண்ணுக்குட்டி வந்தா எட்டி உதைக்கிறது, இது ஆச்சரியம், இயற்கைக்கு விரோதம் அது. இது வந்து என்ன இங்க கொண்டு நிக்க வச்சிருக்கு, பாலை கறக்காது போட்டு எல்லாத்தையும் அதுவே குடிச்சிட்டு போயிட்டு போறதே அப்படின்னு திட்டத்துக்காக கோபர்களா வரா. திட்டத்துக்காக வந்து வந்தா என்ன பண்ணா, அந்தந்த பிள்ளைய மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான், திடீர்னு கொஞ்சம் வாங்கன்னு, திடீர்னு கொஞ்சம் ஆரம்பிச்சுடுவாங்க, அதுவும் திட்டத்துக்கு அட்டுக்கிட்டே அப்படின்னு வந்துட்டு உடனே கொஞ்சம் வாழானே. இது என்னது, இது புரியலையே, இது என்ன கிருஷ்ணா, இது என்னது, இது அண்ணா தெரியலையா, பிரம்ம லீலைன்னு நினைக்கவே ராமலீலா கூட கிடையாது, ராமன் சரித்திரம் தான்.
லீலேன்னு கிருஷ்ணன் தானே. இது உன் விஷயம் தான், என்னன்னு சொல்லு. யோம் பிரேமா கசம்பவேது, எப்போதுமே அதிகமான பிரேமை அப்படிங்கிறது பகவான் கிட்ட மட்டும்தான் உண்டாகும். அதனால நீ தான் எத்தையும் மறைக்கிற சொல்லு. என்ன சாட்சாத்து நீயே பகவான் தானே அண்ணா, நீ பாரு உனக்கு தெரியாதானே அப்படின்னு காட்டுறான். பார்த்தா எப்படி இருக்கு இங்கே, எல்லாமே பகவானா தெரியுது, எல்லாமே கிருஷ்ணனா தெரியுது. பலராம பிரம்மதேவன் அதே சமயத்துல பார்க்கிறார். என்ன இந்த கண்ணுட்டிலாம் கொண்டு விட்டுருவோம், நம்மளால வச்சு நம்ம மாறடிக்க முடியல. ஒன்னு குதிக்கிறது எனக்கு ஏற்பட, ஒண்ணு முட்டுறது, சரஸ்வதி அப்பதான் பாடலான்னு வீணை எடுத்து வச்சிருந்தா இந்த புள்ள, ஐ மாமி இது என்னது, இந்த வீணை எப்படி கயன்னா தள்ளி அறுந்துருக்கு, என்னன்னா இது இங்க கொண்டு வந்து வச்சிருந்த இது இல்ல, முதல்ல கொண்டு விட்டு வாங்கோ அப்படின்னு அவ திட்டுறா. ஏன்னா சாணி அள்ளி கொட்டி மாட மாட்டேங்கிறது இந்த பாடலாம் கண்டுகிட்டையும் படுத்துற பாரு பிரம்மதேவனுக்கு போரும் போரும் ஆச்சு, சரி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு. இங்க பிருந்தாவனத்துல பார்த்தா அச்சு அசர அப்படியே ஒரு செட்டு இங்க இருக்கு, இதே பையன் இதே முகஜாட அங்கேயும் இதே கண்ணுகுட்டி அங்கேயும் என்னடா இது போர்மேன்னு தோணுமான்னு
ತದ್ರೂಪಂ ಆಶ್ಚರ್ಯದೊಪ್ಪು ಆಶ್ಚರ್ಯನ್ ಭುವನೇನ ಕಸ್ಯ ಉದುಗಂ ಕೃಷ್ಣಾತಿ. சரி ஆத்துக்கு போனோம் அப்படின்னா நடை அடைச்சாத்துக்கு அறிஞரம் வேண்டித்தானே அப்படின்னாலும் கோவிலையே கடப்பு நடை அடைச்சாங்க. நிறைய பேர் என்ன போனோம் இருக்காங்க, அப்படியே கடப்போம் ஆத்துக்கு போய் ஆகணும் இவளுக்கு. சரின்னு கிளம்பிட்டா வெளியில வந்தா கொட்டுவதும் கொட்டுறதும் மழையாவது மழை, எப்படினும் ஆத்துக்கு போறேன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிறா. உடுவிடும் ஓடி வந்துருத்தும் இந்த கைய புடிச்சிருந்து இதம் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இப்படி நினைச்சு பெடுத்தேன் கட்டி விட்டா தன்னுடைய பாக்கியத்தை என்ன அப்புறம் தான் இவா புரிஞ்சுக்கிறாளோ, ஓஹோ இது அங்க போயிட்டு வந்திருக்கு பாட்டி அதுக்கு போயிட்டு வந்து அப்படின்னா நீங்க அப்போ அந்த கண்ணனை பார்த்து பார்த்து போறோம்னு தோணுமான பக்த உத்சல முகுந்த புத்திக்ஷ வினம்ர கந்தரா. உத்து உத்து பாக்குறார் இவர், ஒரு தடவை பார்த்தா போறல, மறுபடியும் பார்க்கிறார். ஓஹோ அப்படி பார்த்த எனக்கு புரிஞ்சுட்டியோ, நீ புரிஞ்சுக்குவாது வேறுபட்ட பரவஸ்து நிர்முக்தம் நித்திய முக்தம் நிகம சத சகசிரேன நிர்பாஸ்யமானம் வர்ணிச்சு வர்ணிச்சு மாலை அவருக்கு. ஐயோ அப்பேற்பட்ட வஸ்து இப்படி கரைச்சுருத்தே இப்படி கரைச்சுருத்தே இப்படி கரைச்சுருத்தே அப்படிங்கிறா. அதுவும் கொஞ்சம் மெரிட்டி இறங்கி வந்துடல, சாட்சாத்து குரு பவனபுரே வந்த பாக்கியம் ஜனவனம் சாட்சாதா இறங்கிவிட்டே அப்படியே அப்படின்னு அலறாரு இல்லையா. அதுதான் இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிகமத்தினால உபனிஷத்தினாலும் தான் புரிஞ்சுக்க முடியும்னு இருக்கச்சான நீயோ இந்த ஊனக்கண்ணால பார்க்கும்படி தானே காட்டி கொடுக்குறீங்க, தானே காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. சாதனை தேவையில்லை, சாதனையும் அது உபேட்சிக்கவே இல்லை. அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாளோ அதை குறிச்சோ பவதீய வார்த்தம் நீ எப்பேற்பட்டவன் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்க முடியறதுன்னா உன்னையே ஆசிரியச்சு இருக்கக்கூடியவர்கள் சொல்ல 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 அதை கேட்டு கேட்டு கேட்டுதான் உன்னை புரிஞ்சுக்க முடியறது. ஏன்னா பவதீயர்கள் எப்போதுமே உன் கிருபையே தானே எடுத்து சொல்லுவான், உன் கிருபையே தானே எடுத்து சொல்லுவான். நீ வந்து வராக அவதாரத்துல அகம்ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதி அப்படின்னு ஸ்ரீராம அவதாரத்துல தோஷம் எத்தப்பி நான் அவனுக்கு அபயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்ட. ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்துல நீ சர்வதர்மாவும் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லிட்ட. அப்ப அப்பேற்பட்ட கிருபாளுமா நீ இருக்கும் போது நாங்க செய்யறதுக்கு என்ன பண்ணாருங்க நமஸ்தே ஜீவேதயோ முக்தி பதே சதாய தத்தே அனுகம்பம் எதை பண்ணாலும் உன் கிருபை உன் கிருபை உன் கிருபைன்னு புரிஞ்சுக்க தெரியும் அவ்வளவுதான். ஏதோ நாலு அத்தியாயம் படிக்க முடியறதுன்னு அவன் படிக்க வைக்கிறான் படிக்க வாக்கே இல்லாம பூமையா எத்தனை பேர் இருக்கு. எனக்கு நாலு நாமா சொல்ல வரதே உன் கிருபை, உன்னை வந்து பார்க்க முடியறதே உன் கிருபை, நாலு விஷயம் சொன்னா மனசுல ஏத்துக்க முடியறதே பகவத் குணம் அதுவும் உன் கிருபை,
குருவாயூர் போ அப்படின்னு உள்ளதுக்கு பிரேரணை பண்ணியே, அதுவே நமக்கு யோந்த பிரவிஷ அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஏதோ பெருசா செஞ்சுக்கிறது மாதிரியும் அதனால அவன் பிரீத்தி அடைஞ்சாங்கிறது மாதிரியும் பண்ணிக்கிறானே தவிர, உண்மையில அவனுடைய பிரேரணை அவனுடைய கிருபை இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறது. நான் பகவத் விஷயமா அதை சொன்னேன், பகவத் விஷயமா மட்டும் இல்ல, சாதாரணமாவே லைஃப் போடுறதே சொல்லு. கரெக்டா தூங்க எழுந்ததும் நல்ல வேலை எழுந்துக்கிறோமே, எத்தனை பேர் தூங்கத்திலே போயிடுறா தெரியும். நம்ம எழுந்து உட்காந்துக்கிறோம், எழுந்ததும் நேற்று விட்டது காரியமெல்லாம் பட்டு ஞாபகம் வருது பாருங்க. ஏன்னா படுத்து கடிச்சு தூங்கிவிட்டோம்னா எல்லாமே டைம் ஆயிடுறது. ஆனா எழுந்ததும் பாருங்க, உடனே நம்ம படிச்ச படிப்பெல்லாம் ஞாபகம் வந்துருது. நம்ம ஆத்து மனுஷாலாம் நல்ல வேலையா ஞாபகம் வந்துருது. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் நேற்றுக்கே டு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோமே, அதெல்லாம் பட்டு பட்டு ஞாபகம் வருது. அந்தந்த காரியங்கள் அவ்வளோ பண்றோம்னு அது எல்லாம் அவன் கிருப்பை தான், அவன் கிருப்பை தான். திடீர்னு உடனே ஞாபகம் இல்லை, எல்லாமே மனத்து போயிட்டு கோமாக்கு படுத்துட்டு என்ன பண்ணுவேன். உனக்கும் உபத்திரம், கூட இருக்கிற வாழ்க்கும் உபத்திரம். கை கால் நன்னா இருக்கு, வாக்கு நன்னா பேச வருது. நம்ம காரியத்தை நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம காரியத்தை நம்ம பார்த்துக்கிறோம், அதுவே பெரிய கிருபை தானே. தத்தே அனுகம்பம் சுசமேக்ஷமா புஞ்சானயேவாத்மகிருதம் விபாகம் ஹ்ருத்வா த்வபுர்பிஹி. மனதனாலையும் பகவானே சிந்தனை பண்ணேன், வாக்குனாலையும் கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தது. சிரசுனாலையும் அவனுக்கு விழுந்து 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 சேவிச்சு கொண்டு இருக்கிறது பகவத் பகவான் அர்ப்பணமா நம்மளை ஆக்கிட வேண்டியது. ஏன்னா ஒரு நன்றி, ஒரு சின்ன அல்ப ஹெல்ப் நமக்கு பண்ணவானுக்கு கூட நம்ம ஒரு தேங்க்யூ சொல்றோமே, தேங்க்யூ சொல்றோமே. சின்ன ஒரு சாதாரண லௌகீகமான விஷயத்துல ஹெல்ப் பண்ண வாழ்க்கை, அப்ப பகவான் பண்ணக்கூடியதான அப்பேற்பட்ட அவ்யாஜ கிருபைக்கு நீ என்னத்தான கைமாறு செய்வ. நீ என்ன செஞ்சாலும் போருமா, இல்ல அவர் தான் கைமாறு எதிர்பார்த்தார. இருந்தாலும் நம்ம நன்றி கேட்டவர்களா போயிடக்கூடாது இல்லையா? நம்ம கிருபையை இலவசமா வாங்கிடக்கூடாது இல்லையா? கிருபையை வருஷிக்கும் போது நம்ம அந்த கிருபைக்கு ஏதாவது பண்ணுவோமே, ஏதாவது பண்ணது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கண்ணீர் விட்டு அழுவோம். கிருபாலோ கிருஷ்ணா கிருபாலோ கிருஷ்ணா கருணாலோலா கிருஷ்ணா கருணாலோலான்னு அட்லீஸ்ட் நெஞ்சால நினைச்சாவது பார்ப்போமே. நமஸ்தே ஜீவேதயோ முக்திபதே சதா மோட்சம் இருக்கேன்னா, மோட்சம் நமக்கு சொந்த சொத்தா போயிடுது, தானே கிடைக்க போறது. இப்ப எதுவும் அது மோட்சத்துக்கு ட்ரை பண்ணணுமான குருவாயே சௌக்கியமானு குருவையும் அழுத்தாதே மோட்சம் வேணுங்கிற பொழுது முக்திபதே சதாயப்பா தானாவே பகவான் தன் சரணத்தை கொடுப்பான். அது வரைக்கும் என்ன நிறைய சத்தான பாராயணம் பண்ணுவோம், நிறைய கச்சாசிரவணம் பண்ணுவோம், நிறைய நாமசங்கீர்த்தனம் பண்ணுவோம், நிறைய புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போவோம். அதுதான் நமக்கு உண்மையான ஆத்ம போஷம். இது எங்கேன்னு புரிய போறது கிருஷ்ணா? ஏதோ தெரிஞ்சவா தெரிஞ்சுட்டா தெரியாதவாளுக்கு நாம சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஜானந்தேவானந்தம் கிம் பகூத்யானமே பிரபோ. ஓஹோ, நீ மோட்சம் வேணும்னு கேட்கற போட்டு முக்தி பிரதேச தாயப்பாக்குன்னு மோசம் கொடுத்துட்டுமானோபாக்கியம். இந்த கோபால பசங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நானும் ஒரு உள்ள குட்டியா இருந்திருக்கலாம் இங்க, உன்னோட கூட விளையாடுறதுக்கு எனக்கு அது கிடைக்கலையே. இவளுக்கு கிடைச்சதே பேர்பட்ட பாக்கியம். நான் கோபால பையனா இருக்கணும்னு ஆசைப்படல, ஒரு கோபி குட்டியா இருக்கணும்னு ஆசைப்படல. எனக்கு அதுக்கெல்லாம் யோகிதை இருக்கான்னு தெரியல. இந்த ஸ்ரீ பிருந்தாவந்திர ஏதோ ஒரு புண்ணமா இருந்தா கூட எனக்கு போருமே. தத்கூரி பாக்கிய நீ ஜன்ம கிமப்பிடவ்யம் எத் கோகுலேபி கஜமம் கிரீரஜோபிஷேகம் எத் ஜீவிதம் துனிகிலம் பகவான் முகுந்தஸ்து ஆத்யாபி எத் பல ரஜகம் விசேஷம். அதனால சாட்சாத் பகவானுடைய பாத ரஜஸ் நம் தலையில விழுமே, ஒரு
உண்டாக்க அதுக்கு ஆசைப்படுறாரோ? அதுக்கு ஆசைப்படுற அப்ப கோபிகைகளுடைய பாத ரஜசுக்கு ஆசைப்படுறாரோ? அதுக்கு யோக்கியதை இந்த உத்தவனுக்கு மட்டும்தான். வந்தே நந்த ரஜஸ்திரீ நாம் பாதரேன. அப்புறம் நீ எதுக்கு ஆசைப்படுறேன்னு யாரோ ஒரு தூதுவாரா, ஒரு ரிக்ஷாவாரா, ஒரு சாக்கடை குத்துறவன் அவனுடைய பாதரஜஸ் மேல விழுந்தா கூட நான் கிருதார்த்தமாவேனே. கசபாக்கிரி ரஜோபிஷேகம் என்னவா பிரம்மாவும் சும்மா கிடையாது. எந்த ஒரு பிரம்மாவும் இந்த ராவண நினைவு வயசு கூட தபசு பண்ணி பார்க்கிறாரோ அந்த பிரம்மா சொல்றார் கிருஷ்ணன்ட்ட, பிருந்தாவன் நான் ஒரு புள்ளா இருந்துக்கிறேன், எனக்கு இந்த பாசமேட்டி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் கிருஷ்ணா, பொறும் என் கைங்கரிய ரூபேன நான் பண்ணிட்டு இருக்கேன், தவிர என் ஆசை இதுதான், பிருந்தாவன வாசம் தான் அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தேவா எப்பேற்பட்டவர், தாழ்ச்சும் போன எல்லா கண்ணுகூட்டையும் எல்லாம் கோபால பசங்களையும் கண்ணன்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டார். குடிச்சி கிருஷ்ணன் எல்லாத்தையும் மேய்ச்சிண்டு இவருக்கும் அப்படின்னு கொடுத்து அனுப்பிட்டு கூப்பிடுச்சு கூப்பிட்டுக்கிறேன்னு அர்த்தம். இவன் அழிச்சுண்டு எல்லாத்தையும் கிளம்பி நேர திரும்பி வரானாம். சாயம் அங்கேருந்து சாயங்கால வேலையில அவன் வர அழகே ஒரு அழகு இல்லையா கோகுலத்துல. வாசலிருந்து அது ஒவ்வொரு ஒரே புழுதியா இருக்கு, புழுதியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா. அப்படி வரைச்சு நிறைய கோகுட்டிலாம் ஆட்டாது, டொடாயின் டொடாயின் மணி எல்லாம் கட்டே கிடையாது, அதெல்லாம் ஆவட்டிண்டு அப்படி கோஷ்டியா வரும். பார்த்தா இந்த புள்ள படையெல்லாம் வரும். அப்புறம் எங்க கிருஷ்ணன் காணும், எங்க கிருஷ்ணன், எங்க கிருஷ்ணன், எங்க கிருஷ்ணன் பார்த்தா ஜிலு ஜிலு ஜிலுன்னு அவனுடைய மயில் இருக்கு முதல்ல தெரியும். அப்புறம் அவனுடைய அழகான சுருசுருளான கூந்தல் அதெல்லாம் வியர்த்து போயிருக்கு. அதுல இந்த கோகுட்டியினுடைய குடம்பு ரஜச எல்லாம் போய் மேல பறந்துட்டு இருக்கு. கோதூலிதூசகம் கோகோபி கணப்பியமான மதுர ஸ்மேரானனம் ஆதர்வம். இந்த கோபிகைகள்லாம் அந்த திரும்பி வர கிருஷ்ணனை கண்ணாவே குடிச்சுடுவான். கோகோபி கணப்பியமான அப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் ஜல் 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 ஜல்னு ஓடி வந்து அம்மா அப்படின்னு வந்து அம்மா மடியில ஊழ்த்து கட்டிடுவான். யசோதா என்ன பாக்கியம், கண்ணா ஓடிவா ஓடிவான்னு கூப்பிடுறா. அம்மா மடியில வந்து உட்காந்துட்டு வந்து அம்மா தம் புடவை தலப்புனாரே அது வேர்வையெல்லாம் தொடச்சு விட்டு ஜிலுன்னு ஜலத்தினால மூஞ்சியெல்லாம் தொடச்சு தாகமா இருக்குமே அதனால தூத்தம் கொடுத்து கரும்பு ஜூஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பட்சணம்லாம் கொடுத்து எல்லா குழந்தைகளும் உட்காந்துருந்தோம். அம்மா 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 இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சின்ன கதை சொல்லும். அதாவது ஒக்கணையா எல்லாம் கதை சொல்லும். நான் இந்த பிரம்மா கூட்டின்னு போனாரே அந்த மாதிரி இந்த திவ்ய லீலையில மட்டும் மறந்து போயிடும். மறக்கும்படி கிருஷ்ணன் பண்ணிட்டோம். அதனால அந்த கதையெல்லாம் இங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் இவன் கூட்டு வெளிப்பட்டுடும் இல்லையா, நம்ம தெரியப்படுத்த மாட்டோம். எல்லாம் இது போல எப்ப பார்த்தாலும் கண்ணனோட கூடவே விளையாடிட்டு இருக்குமா. தங்கத்துல தனியா ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிற எண்ணமே கிடையாது இதுகளுக்கு. இப்படியும் ஒவ்வொரு நாளும் ஜாலியா போயிட்டு இருக்கு. இந்த காளி என்ன ஒரு விஷ சர்ப்பம் இருக்கா, அதை எப்படியாவது ஒடுக்கி வைக்கணும்னு பார்த்தான் கிருஷ்ணன். அமிர்த பூமியா இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துல என்னத்துக்கு ஒரு விஷப்பாம்பு அப்படின்னு நேரம் இங்கேருந்து கிளம்பி போறான். மெனக்கட்ட அந்த இடத்துக்கு போகாதே போகாதேன்னு பெரியவாள் சொல்லி வச்சிருக்கா. ஆனா எப்பவுமே இந்த குழந்தைகள்லாம் எதை பண்ணாதே சொல்றோமோ அதை தான் முதல்ல போய் பண்ணும். இந்த இது வந்து பாம்பு விடுதான் பாம்பு விடுதான்னு எட்டு எட்டி பார்த்தான். பாம்பு ஒன்றும் வரதா இல்லை, அதனால இனிமே நாமளே இறங்கி குதிச்சிருவோம் அப்படின்னு உள்ள குதிச்சு தொடைய பாடுறோம். எங்கேயோ அடியில புஷ்ஷுன்னு கலந்து வருது இந்த காளியன்.
நேரம் வந்து கிருஷ்ணனை பார்த்தது. கிருஷ்ணன் உடனே அதை பார்த்த உடனே ஸ்மித சுந்தரஸ்யம் அதையும் பார்த்து ஒரு மந்தஹாசம், யாரையும் பார்த்தா சகஜமா ஒரு மந்தஹாசம் பண்ணிடுவாங்க. இந்த சிரிச்சதை பார்த்ததோ இல்லையோ உடனே மனுக்கு நல்லா கட்டின்னு நல்லா ரெண்டு முத்தம் கொடுக்கணும்னு தோணி போயிடுச்சு. பாம்புக்கு பாம்புக்கு கிருஷ்ணனை பார்த்ததும் அதனால அதுக்கு நம்மளா கண்ணன் வந்தா கையால கட்டிப்போம், கை இருக்கு. பாம்புக்கு ஏது கை, உடம்பேதான் கை. புஜையாச்சாக நம்ம ஆபாதி சூடம் வரிஞ்சுடுத்தோம் கிருஷ்ணனை. கிருஷ்ணன் முதக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த காளிய கிரதத்துல. இத பார்த்துட்டு இருந்த பசங்களுக்கு தாங்க முடியுமா? கிருஷ்ணா வந்துடுறா, கிருஷ்ணா வந்துடுறா, என்னடா சிந்தை பாம்பு சுத்திடுதுடா கண்ணனை அப்படின்னு எல்லா குழந்தைகளும் அழ ஆரம்பிச்சிருத்தோம். இதுக்கெல்லாம் ஒன்னோட ஒண்ணு அழுதும் இந்த குரல் கேட்டு கோகுலத்திலேருந்து எல்லாரும் ஓடி வந்துட்டா. கோபிகைகள்லாம் பாக்குறா, யசோத தலையிலையும் வயத்துலயும் அடிச்சுட்டு அழறா. கோபிகைலாம் சமாதானப்படுத்தி பாக்குறா, சமாதானம் ஆகல. ஏன் சமாதானம்? அருமையான குழந்தை கடைசியில இப்படி பாம்பு வாயில போயிட்டேடி அப்படிங்கிறான் நந்தகோபர். இங்கேருந்து நான் இறங்கி போய் எப்படியாவது கண்ணனை மீட்டுக்கு வரேன், இல்லைன்னா என் பிராணத்தை விட்டுடுறேன், காளியனோட நானும் போயிடுறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இறங்குறார். பலராமன் அங்கேயும் வந்து தடுத்து விட்டா, இங்க கவலைப்படாதீங்க அப்பா, கண்ணன் வந்துருவான் அப்படின்னு. பகவான் ஈஸ்வரன் ஆச்சே அப்படின்னு சொன்னா அவர் நம்ப மாட்டார். அதனால அவர் சொல்றார், பெரியாழ்வார் வந்து நிறைய பல்லாண்டு பாடியிருக்காரு இல்லையா, நம்ம கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்றானா. பட்டுனு இறங்கினா ஸ்ரீகிருஷ்ணன் அப்படியே அந்த பாம்புலேருந்து வழிக்கிட்டு வந்துட்டான். ஏன்னா அவனால முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. சித்த நேரம் அந்த பாம்பு கிட்ட கட்டுப்பட்டு இருப்போமே, அதுக்கு பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தான். இப்படி வெளியில வந்ததும் அது ஒரு தடவை கட்டிப்புதா, அப்புறம் அப்புறம் ட்ரை பண்றது. ஒவ்வொரு தலையா தூக்குறது நூறு தலை இருக்கு. ஒவ்வொரு தலையா தூக்கவுடனே பகவான் பட்டுன்னு ஜம்ப் பண்ணி அந்த தலையில ஏறித்தான். கீழே தள்ளிக்கணும் அப்படின்னு வால தூக்கிட்டு வால கேட்ச் பிடிச்சிட்டான். அப்படி ஒரு காளிய நர்த்தனம் ஆடுறானோ, திமி 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 மீ பதகிருத்த நட்டனா, ஜய ஜய ரமயுத சுரகண வினோத விகரதி பரிவர சிரசி மதுபதி. திமிதிமி திமிதிமி ஆற இது நேரம் அழுது இந்த குழந்தை எல்லாம் கலக்கல கலக்கலன்னு சிலிக்க எம்மனையும் சலசல சலசலன்னு ஓட ஆகாசத்துல கூடி இருந்த தேவர்கள்லாம் ஜெய ஜயா ஜெய ஜயா ஸ்தோத்திரம் பண்ண, அவன் போட்டு நிற்கக்கூடிய திருவாபரணங்கள் எல்லாம் பலபல பலபலன்னு ஜொலிக்க ஆனந்த தாண்டவம் பகவான் ஆடுறத பார்த்து அவர்களுக்கும் ஆனந்தமா இருக்கு, ஆடுற அவனுக்கும் ஆனந்தமா இருக்கு. ஆனா பாவம் இவனுக்கு தாவு தீர்ந்து போயிடுச்சு. ரத்தம் குரும் புருஷம் புராணம் நாராயணம் தமரணம் மனசாஜாம. தலை மேல ஆறுது பகவான் தான் தெரியலையா, அதனால எங்கேயோ மேல இருக்கிற நாராயணனா நாராயணனா நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறானா. தலை மேல ஆடுறதே நாராயண தானே, அந்த பாம்பாத்து மாமிக்குதான் தெரிஞ்சுட்டு பாம்பு ரூபத்தை விட்டுட்டு சுய ரூபத்துல அங்கே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா ஏதோ தெரியாம வந்து இவர் அவசாரப்பட்டுட்டார். இவரை விட்டுடுங்க, ஒரு இடம் பாக்கி இல்லை, ஒரு தலை மிச்சப்படல, நூறு தலையிலும் குடிச்சாச்சு, திருவடி பட்டாச்சு. போருமே போருமே, நான் என் பைசா கொடுக்காம இந்த பாவி பலி சக்கரவர்த்தி சர்வஸ்வ தானம் பண்ணிட்டு தீபத்துக்கே போ, கருட பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டார். ஏன்னா நீ பரம பாகவதன் ஆயிட்ட இல்லையா, உன் நெத்தியில கோபிச்சந்திரன் போட்டாச்சு, பாருங்க எல்லா பாம்புக்கும் அந்த காளியன் போட்டதுதான். அப்புறம் எல்லா பாம்பும் பாருங்க கோபி போட்டுருமா, எல்லாம் அன்னைக்கு பகவான் போட்டதான். இதெல்லாம் கிளம்பிட்டு பார்க்கணும், இது ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தா பெரிய கும்பலா இருக்கு. ஆனா ரொம்ப நாளா வந்து வாழும் பாம்பா இங்கேயே இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதனால இது குடும்பம்
சம்பந்தி குடும்பம், புள்ள குட்டி குடும்பம், பேரம்பேத்தி குடும்பம், பெண் எப்பன், பெண் பாம்பு, ஆண் பாம்பு, இல்ல சார பாம்பு, எல்லாமே சரு 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 சருன்னு கிளம்பி பார்த்தா ஒரே பாம்பா. எல்லாத்தையும் ராதாகிருஷ்ணா சொல்லி கிருஷ்ணா அனுப்பிச்சிட்டான். இவ்வளவு ராத்திரி இங்க தங்கி இருக்கா, திடீர்னு பார்த்தா காத்து தீ பத்து எரியறது. ஸ்ரீகிருஷ்ணன் அதை எல்லாத்தையும் தானே அள்ளி குடிச்சுட்டான். எதைத்தான் பண்ண மாட்டான் ஆசிரித்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு. ஸ்ரீகிருஷ்ணன் அழகா ரொம்ப மதுர மதுரமா புள்ளங்கள் வாசிப்பான். அவனுக்கு யாரு கத்துக் கொடுத்தாலும், அவனுக்கு யாரு கத்துக் கொடுக்கணும், அவன் தான் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கும். அப்பேற்பட்ட பிரபு, எந்தெந்த ராக தேவதை இருக்கோ எல்லாம் சித்த என்ன கூட மாட்டாரா, வசந்தா என்ன கூட மாட்டாரான்னு காத்துருக்கா, கல்யாணி என்ன கூட மாட்டாரான்னு காத்துருக்கா. அந்தந்த பேர்ல அந்தந்த கோபி வேற இருக்கா. அதனால கிருஷ்ணன் ஊதுற வியாஜத்திலேயே அந்த கோபியை கூப்பிடலாம். கண்ணன் வேற கூப்பிட்டுனா அப்புறம் ஆத்துல இருக்க முடியுமான, எல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. கண்ணனையே எப்போது பார்த்தாலும் வெச்ச கண் வாங்காம இவனே பார்த்துட்டு இருக்கா. அச்சன் வதாம் பல விதம் நபரம் விதாமகாம், என்ன கண்ணு படுத்ததுமே பிரயோஜனமே குருவாயூர் பண்ணவே பார்க்கறதுதான். இல்லைன்னா கண்ணு எங்க இருக்கு? இந்த கண்ணுக்கே கண்ணனை பாக்குறதுக்காக உபயோகப்படுறதுனாலதான் கண்ணுன்னு பேர். அவன் கண்ணனோன்னு கண்ணான கண்ணாலுமே அவனை பார்த்துட்டு பார்த்துட்டு வரணும். நான் பரம் விதாமகான், எப்போதும் பகவான் அவன் போற அழகு வர அழகு. ஏன்னா உள்ள இருந்து கடம்பு இப்படி வரைச்ச ஒரு ஜோர் அவன். அப்புறம் அந்த யானை மேல ஜம்ப் பண்ணி உக்காந்துப்பான், அப்படி ரொம்ப ஜாலியா உக்காந்துப்பான். அவர் சுத்திட்டு வந்து இறங்கிட்டு இப்படி வருவான்ல, இப்படி வரைச்ச அவருக்கு என்ன தோணித்தோ நேர கொண்டு வந்து இப்படி காட்டிட்டாரு என்கிட்ட ராத்திரி. இது மாதிரி அப்பா தான் கோடாலுன்னு காட்டுவான் எனக்கு. அதே மாதிரி இவனும் எனக்கு அப்பன் தானே, குருவாயப்பன் கொண்டு வந்து நேர என்கிட்ட நிறுத்திட்டாரு. பகவான இப்படி திருப்பல அப்படியும் திருப்பல முந்தானியத்தி அங்கேருந்து அவனை போற அழகு, அப்புறம் உள்ள போற அழகு, இதை காட்டிலும் பார்க்கறதுக்கு லோகத்துல வேற என்ன இருக்கு? அச்சன் விவேஷயத்தோர் வயசே வக்ரம் ரஜேஷ சுதையோர் அனுவேணு சுஷ்டம் எய்வாணி வீதம் அமிர்த கடாட்ச மோட்சம். பகவான் அப்படியே போக மாட்டான், இப்படி பார்த்து அப்படி பார்த்து, ஏன்னா அந்த யானையும் அப்படி இப்படி திரும்பி அப்படி திரும்பி இங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு, ஏன்னா அந்த யானைக்கு ஒண்ணும் தெரியாது. உட்காந்துருக்கிற படுத்துற பாடு படுத்துற பாடு அப்படி அதாவது அவ வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போவான் கண்ணாலே. பேர்பட்ட ஒரு பாக்கியம், கோபிக்கைகள் என்ன பாக்கியம் பண்ணாலும் நம்ம பார்ப்போம், நம்ம பாக்குறோமே அத்தியாபி நம்மளுடைய பாகம் இது. ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே இருந்து வந்தாச்சு விருந்தாவத்துக்கு. அப்படின்னா இங்க காவச்ச கண்ணுகளை எல்லாம் பசுகளை எல்லாம் கண்ணனை பார்த்து பார்த்து அப்படியே நிற்குமா. அவன் கொடுக்கக்கூடிய அந்த புல்லாங்குழலேருந்து வர ரசத்தையே குடிச்சு விட்டு குடிச்சு விட்டு குடிச்சு விட்டு இதெல்லாம் நல்லா உண்டா இருக்கும். புல்லே மேயறது இல்ல, புல்லே மேயறது இல்ல, வேணு பார்த்து தான் சாப்பிடுறது. சாப்பிட்டா தூத்தம் குடிக்கணுமா இல்லையோ, என்ன தூத்தம் குடிக்கணும்னா ஸ்ரீகிருஷ்ணன் வித்தியஸ்த பாதார விந்தனா ஒரு சரணத்தை ஊன்றி மற்றொரு சரணத்தை மாத்தி வச்சிருக்கானே, அந்த சரணத்தை போய் நக்கி நக்கி கொடுக்குமா. அதுவும் உள் நாக்குனால நக்குமா, ஏன்னா வெளி நாக்கு மாடுகள்லாம் ரஃபா, மாடு பார்த்துருக்கேன் நாக்கு வெளியில ரஃபா இருக்கும், உள்ளதான் வழவழன்னு இருக்கும். அதனால கண்ணன் திருவடியை நக்கி கொடுக்கறது கங்கா ஜனகமான திருவடி இல்லையா கண்ணனுடையது, தீர்த்த பாதம். அதை காட்டிலும் வேற தாக சாந்திக்கு வேற என்ன வேணும் பகவத் சரணத்தை காட்டி. மாடுகள்லாம் அப்படி இருக்கு, கண்ணுக்குட்டி இல்லாமாவது சாப்பிடுறதா அப்படின்னா கண்ணுக்குட்டியெல்லாம் மாடுகிட்ட பால் குடிக்கணும்னு போயிட்டு, ஆனா கடவாயால பால் இத்து விழ வாயில விழுந்த பாலை கூட முழுங்கணும்னு ஞாபகம் இல்லாம முக்தமான பார்வையோட கண்ணனே பாசன்னு நின்றுட்டு இருக்குமான். மான் மன்னைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா கூடி வந்து வந்து கண்ணனே பிரணயம் மனோதேகி பூஜாம் தருகு அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு நிக்கிறது. மலை என்ன பண்ணுதுன்னா கோவர்த்தன மலையே உருகி உருகி ஓடுறான், உருகி உருகி ஓட வேண்டிய எவனையோ ஸ்தம்பிச்சு ஸ்தம்பிச்சு நிக்க
பெற்ற செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு கோகுலத்திலேயே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகளை பத்தி கேட்பானே. கிட்டாக்கே 6 வயசு தான், அப்ப இதுக்குள்ள 3 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுக்கு அறிவித்து பார்க்காம சொல்றைய போட்டுட்டு என்ன என்ன எல்லாரும் குட்டிலாம் அங்கேன்னு வந்திருக்க மாநாட்டுக்கு? இல்ல நாங்க ஒரு விரதம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், பாவை நோன்பு அப்படின்னு இருக்கலாம்னு இருக்கும். எந்தக்கு இருக்க அதுவா? அப்போதானே நல்லா மாசம் மும்மாறி மழை பொழியும், நம்ம தேசமே சுபிக்ஷமா இருக்கும், அதனால அப்படின்னு சொல்லிக்கிறது வெளியில. நந்த கோபுரம் ஆட்டுமா, இந்த குட்டிகளுக்கு எப்பேற்பட்ட சொந்த பாரடி அப்படின்னு யசோத கிட்ட சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன பிளான் போட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்ணா கண்ணா இந்த குட்டிகள்லாம் இந்த 30 நாளும் மார்கழி மாசம் பூரா விரதம் பண்ண கிளம்புறா, உயிர்கால வேலையிலே கிளம்பிடுவாளாம். நீ தான் நிர்மாணத்துக்கே எழுந்துன்றியே, அதனால கண்ணிட்டோம் காத்தாலையும் துணைக்கு போயிட்டுரு. உனக்கு என்ன வந்திருக்கு உங்க அப்பா சொல்லிருக்கா அதை செய்ய எங்களை போய் கேக்குற அப்படின்னு கண்ணன் துணைவனா வரணும்னு பண்ணக்கூடிய நோம்புக்கு கண்ணனே துணையா வரான். எழுந்து கிளம்பிட்டு இவங்கிட்டயே கேட்டு ஒரு விதானம் கட்டிருக்குது, இவங்கிட்டயே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஒரு தூப்பம் ஒரு தீபம் அப்புறம் நல்ல பறை ஒண்ணு சங்கு ஒண்ணு எல்லாம் அவனே கொடுப்பான். கடைசியில அவனே கூட வரும். ஆதினி இல்லையாய் அருளே பாய் கிளம்பிட்டு இப்படி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல 30 நாளும் தப்பாம விரதம் பண்றது. ஹேமந்தே பிரதமே மாசி ரங்கம் ரஜ குமாரிகா சேரு ஹவிஷம் காத்யாயன்யச்சனம் விரதம் காத்யாயனி மகாமாயே மகாயோகிநிய தீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி நந்தகோப சுத்தம் தேவி பத்தின்மே சொல்லுவாளாம். இப்படி டெய்லி போயிட்டு இருக்கு. இங்க போகி பண்ணிக்க வந்தது, ஏன்னா புது சொக்காலம் போட்டுட்டு இருந்தது. போகி எதுவுமா இந்த புது சட்டையெல்லாம் நினைக்க பாகுது அப்படின்னு தோணிட்டு இவனி கொஞ்சம் தூக்கி போயிட்டா போட்டுருக்கு. லேட்டு வரல, இவன் தான் வரலையே அப்படின்னு நினைச்சிருந்தேன். அழகா எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு குளிக்கலாம்னு போச்சு. குடுகுடு வந்த கிருஷ்ணன் எல்லாத்தையும் தூக்கி தன் மேல போத்திட்டு குளிர்றது, போத்திட்டு மேல அப்பாண்டான் மரத்துல. அங்கேருந்து வந்ததுகளோ இல்லையோ பார்த்தா ஒன்றுமே காணும் கரையில. எப்படி இருக்கும் என்ன கிருஷ்ணா இது ஒன்றுமே காணும், எங்க போச்சு? நான் தான் வச்சுருக்கேன், நான் தரமாட்டேன். என்னை விட்டுட்டு ஏன் வந்து குளிச்சிருந்தீங்கண்ணா? டெய்லி என்ன துணைக்கு கொண்டு தானே வருவேன். இன்னைக்கு நீங்க என்ன ரொம்ப தைரியமா வந்துட்டேன். உங்களுக்கு அதாவது இந்த சொக்காமா திருடிட்டு போயிட்டு போறாள், என்ன நான் பத்திரமா மடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. என்ன கோச்சுக்கிற அதுக்கு போய் கோச்சுக்கல கிட்டா, நீ ரொம்ப சமத்தோனும் சாம சுந்தரா தேதாசியனா ஒண்ணுமே சொல்ல மாட்ட. நீ வந்து உங்க அப்பா கூட்டணும், எங்க அப்பா கூட்டணுவா, நீ வந்து உங்க அம்மா கூட்டணும், எங்க அம்மா கூட்டிடுவா. இன்னைக்கு கோபுரத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேரட்டும், அத்தனை பேர்த்தையும் கேட்டுடுவோம். நான் தப்பு செஞ்சா தானே எங்க அப்பா திட்ட போறோம், நம்ம அவனையும் கேட்டுடுவோம் அப்படின்னு இது சொல்றது. இதுவரை ஒண்ணு கொண்டு பண்ணலாம். ஐயோ இவன் ஒருத்தன் பார்த்துட்டு போறாங்க. இல்ல நாங்க வேற என்ன பண்ணணும்னு சொல்லி நீ சொல்றதையே செய்யறோம். பட்னி கடை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு பிராயஸ்தான்
கிருஷ்ணனை பாருங்களே அது ஒண்ணுமே கேட்க தெரியாதுப்பான், ஒரு எவன அஞ்சலி பண்ணேன் அப்படின்னு. உடனே இது தோழியும் நானும் தொழுதோம் துவிதை படைத்ததே. பகவான் எல்லா வஸ்திரத்தையும் கொடுத்தான், எல்லாத்தையும் எடுத்து அது ஃப்ராக் எல்லாத்தையும் போட்டுருந்தது, பாவ சட்டையெல்லாம் மாட்டிருந்தது. இல்ல ஆயிடாச்சே கதம்ப வேண்டியதுதானே. இல்ல நீ ஏதோ கிஃப்ட் தரேன்னு சொன்னியே, கிஃப்டா? அது ஆத்து மாடியில வச்சிருக்கேன், நிறைய பறையெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒட்டி அதுல லலிதா விசாகா சித்ரா சம்பகா எழுதி வச்சிருக்கேன், எல்லாம் தரேன். எல்லாம் ஒன் பை ஒன் தான் எனக்கு தாங்க. நீ அன்னைக்கு வரவே இல்லை தானே, இப்பதானே இந்த கண்ணா நான் ஏழு நாளும் அத்தி சுந்தரிகளா உங்களை பண்ணிட்டுமா? ஏற்கனவே நாங்க அப்படித்தானே இருப்போம். அப்படின்னா சொர்க்க லோக சுந்தரிகளா பண்ணிடட்டுமா? சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ணுவோம்? யார் எதிரிலயோ ஆடணும், அதெல்லாம் நாங்க மாட்டோம். சரி பிரம்மா பட்டம் கொடுத்துடவா? அது வேண்டாம். சரி மோட்சம் வேணா கொடுத்துட்டுமா? மோட்சமா மோட்சமா இதுவும் அங்க போய் ராசெல்லாம் ஆட முடியாது, அதனால எங்களுக்கு வேண்டாம். இச்சை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, வேற என்னதான் வேணும்? கைங்கரிய தேவதயம் கிருஷ்ணை ஆச்சாபுண்ணே என்ன முப்பது நாளும் ரத்தான், அதுவே அவன் கிருப்பதான். நீயா பார்த்து என்ன கைங்கரியம் கொடுக்கறியோ அதுவும் நீ கூப்பிட்டு கொடுக்கணும், அந்த கைங்கரியத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் அப்படின்னா குட்டி கிருஷ்ணன் அபயப்படுத்த அனுப்புறோம். பேர்பட்ட ஒரு பாக்கியத்துக்காக அவளை ரெடி பண்ணிட்டான், ராசத்துக்காக குட்டிகள் தான் அப்படின்னு நாங்க மாமிகள்லாம் கண்ணனை பார்த்துதான் சொக்கி சொக்கி போறாங்க. எப்பயும் தீட்சிதாங்க அது மாமின்னா கிருஷ்ணன் யாருமே ஏங்க விட மாட்டான் இல்லையா, எனக்கிட்ட இங்கேயிருந்து போய் கொளத்தாங்க ரெண்டு நின்று இருந்தோம். கண்ணனே வந்து நிக்கிறான் அப்படின்னா கூட ஆத்துல இருப்பாடா வாழும். கோபால பசங்களாம் அங்கேயிருந்து வந்தது ரொம்ப பச்சிக்கிறதுமா அப்படிங்கிறது. என் அம்மாலாம் வந்து பார்த்தா என்னடா கல்லு, அவங்க ஊர்ல கண்ணனும் தற்பானேடா அவன் வந்திருக்கான், வந்திருக்கோம்னா அங்கதான் மக்களையில நின்று இருக்கான், அவன் ரொம்ப தொப்ப பச்சிக்கிறதான், ஏதாவது சாதம் கிடைக்குமான்னு கேட்டேன். ஏய் அடி கண்ண வந்துட்டாண்டி, நம்ம ஊருக்கு வந்துட்டாண்டி அப்படின்னு கிளம்பினாலையும் பாக்குறீவா, என்னென்னலாம் கையில கிடைச்சதும் எல்லாம் பிரசாதம் எடுத்தது. இப்படி வெளியில வரும்போதே இந்த எத்திய தீட்சிதெல்லாம் அங்கே எங்க போற எங்க அத்தை நேரே கம்பி எடுத்தாலும் ஓட்டம் வந்து கண்ணன் எதுல இப்படி உட்காந்துட்டா ஆனும் பார்த்துட்டு இருக்க கண்ணாலையும் முழுங்கு விடுவாங்க. அப்படி பார்த்தாலும் இவாளுக்கு ஒரு பிரத்யேக தரிசனம் ஸ்ரீகிருஷ்ணன். இரண்ய பரிதி வனமல்லி பருக தாது பிரபால நடவேஷம் அனுபிரதாம் சே விநியஸ்தஹஸ்தம் இதரேன துனானமஜ்ஜம் கர்ணோத்பலானக சகோல முகாஸ்சாஸ் ஷியாமம் இரண்ய பரிதி. ராஜகோபாலனா காமிச்சிட்டான், பக்கத்துல இருக்கக்கூடிய சீதாம்மா தோல்ல கை போட்டுட்டு இருக்கிறான். எப்போதுமே வித்தியஸ்த பாதார விதமா நிப்பானே, இப்ப வந்து நேரம் டைரக்டா நிக்கிறான், பிரத்யாரிடமா நிக்கிறான் கோலாங்கன் மாதிரி. இன்னொரு கையில தாமரை பூ வச்சுட்டு சாயிட்டு இருக்கிறான். இப்படி நிற்கக்கூடிய கோபாலனை பார்த்தாலும் இவாளுக்கு வேற என்ன வேணும் இதை விட? நேர கொண்டு வந்து தாக்கல் எல்லாம் பிரசாதங்கள் எல்லாம் கண்ணுக்கு கொடுக்குறா. ஸ்ரீ கிருஷ்ணன் அவன்கிட்ட பேசிண்டே அவ கையிலேருந்து வாங்கி தானே சாப்பிடுறான். என்ன ஒரு பாக்கியம், நம்ம சமைச்சோம் அப்படின்னா கூட நம்ம பகவானுக்கு டைரக்டா நம்ம நைவேத்தியம் பண்ண முடியாது,
நிறைய வம்சீதருக்கு ஜெகன்மோகனுக்கு சமைச்சிருக்கேன் பிருந்தாவனத்துல. கோவிலுக்கும் நம்மளே தானே சமைப்போம் பிருந்தாவனத்துல. இருந்தாலும் நேவேத்தியம் பண்றதான் பார்க்க முடியும் நமக்கு. இவளுக்கு என்னன்னா தாங்களே கண்ணனுக்கு ஊட்டி விடுறா, அதை வாங்கி அதை சாத்துக்கிறது என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. இந்த யஜ்ய பத்ரிகளுக்கு ஏன்னா யஜ்ய தீட்சிதால் கூட ஏதோ ஹவிர்பாகங்களை எடுத்து அக்னியிலே தான் விஷ்ணுவேன மகாவிஷ்ணுவே தான் போட்டு அக்னி முக்கியம்தான் பகவான் அதை ஏத்துக்கிறான்னு அதை நம்ம நம்புறோம். ஆனா இவளுக்கு யஜ்ய பத்ரிகளுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. தீட்சிதாளை காட்டிலும் பிரளய காலத்துல கொட்டக்கூடிய மேகங்களை ஏறி விட்டானோ இல்லையோ
ஒவ்வொரு தூற்றலும் தூண் மாதிரி பொத்து பொத்துன்னு உள்ளாது. இதுல மாட்டிக்காம எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு தெரியல. மேலே வந்து கோவிந்தம் சரணம் குட்டி கிருஷ்ணன் 7 வயசு உள்ள அந்த குழந்தைய நம்ம தூக்கி போவோம் அப்படின்னு தோணாதோ. இவாள பாருங்க பகவான்கிட்ட தெரியுது, ஓடி வந்து அவன சரணம் அடைகிறாய் எங்களை காப்பாத்துடா அப்படின்னு. இவன் பயப்படுவானான தஸ்மாத்து மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரமம் கோபாயே சுவாத்ம யோகேன சுவயம்பே வரத்தான் வாங்கிட்டான். என் ஜனங்களை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பாச்சேன், நாமையா விடுறேன் அப்படின்னு ஜிலு 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 ஜிலுன்னு ஓடித்து சத்தாக நிவ பாலகா கோவர்த்தன மலையாதான். இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போற பாய்ஸ்லாம் ஒரு நாய் கூட இருந்தா மஷ்ரூம் இருந்தா அப்படி புடிவிடுமே, அது மாதிரி இப்படி புடி விடுத்தான் இந்த பெரிய கோவர்த்தனத்தை. இவ பெரியவெல்லாம் பார்த்தா டெய்லி கொட்டுற மழையில மலைய புடிக்கிட்டு இருந்தது. பருத்து அப்படிமே அண்டின ஜனங்களை ஆச்சோரியம் அத்தனை பேரையும் வெளியில அனுப்பினான், கோவர்த்தனத்தை வச்சுட்டான். அங்கேருந்து வந்து சாட்சாத் காமதேனுவே வந்து பகவான சரணம் அடைகிறார். கோவர்த்தனத்தினுடைய உச்சியில பகவான் வீற்றிருக்க கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு ஸ்ரீமகுண்ட சுரபியுடைய சீரனாலே பகவானுடைய தன் ஜனங்களை அத்திரட்சி விடைபெற்று இந்திராதிகளாம் கலைஞனார்கள் யசோதம்மா கிட்ட விட்டுக்கிட்டு ஓடி வந்து அம்மா அப்படின்னு கேட்டு ஒரு வயசான பாட்டி அங்கேருந்து வந்து இவ்வளவு அச்சதை எடுத்துன்னு வந்து கண்ணன் சிரசுல போடுறாள். க்ஷேமமா எப்ப மழை பொழிஞ்சாலும் இது போல மழை கொட புரிஞ்சு காப்பாத்துதாம்பூபிகி யசோத இவ்வளவு வெண்ணையை வாயில ஊட்டி விடுறா, 7 நாளா சாப்பிடவே இல்லை என் குழந்தை சரியா வெண்ணையை ஊட்டி விடுறாள். அப்படி வச்சுன்னா பிரேமே காட்டுறா என்னதுன்னு. நான் மலைய தூக்கினது ஆச்சரியம் இல்ல, நான் மலையையே தூக்கினாலும் இவ அதை கண்டு ஆச்சரியப்படாம என்கிட்ட இத்தகைய ஒரு பிரேம காட்டுறாளே அப்படின்னு கண்ணன் நினைச்சுக்கிறான். பகவான் பீதா ராத்ரி சரது புல்ல மல்லிகா பீச்சரம் தும்மனசக்ரே யோகமாயாம் பாசுதா. கர்வம் கூடாதுன்னே சொன்னேன், இங்க ஒருத்தனுக்கு கர்வம் யாருக்கு இந்த மன்மத்தனுதான் தங்கிட்ட எல்லாரும் சொல்லி போயிடுவான் அப்படின்னு நினைச்சிருக்கான். அவன் புது மன்மத்தனை பார்க்கல, அதனால அவனுக்கும் தன்னுடைய மன்மத்தனை எப்படி பார்க்கறத காட்டிடுவோம் தான் கிளம்பிட்டானா கிருஷ்ணன். ஏன்னா பகவான் அப்படின்ற ஆரம்பிக்கச்சே
நீங்க கோவிந்த சதகர் ஆதிதாய சதகர் யுகர சதகர் கீர்த்தனை எல்லாம் பாருங்களேன், எந்த ராச கீர்த்தனம் எடுத்துட்டாலும் பகவான் 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 ருத்யதி பகவான் விகரதி பகவான் என்ன சுகர் சொன்னார் இல்லையா, பகவான் அப்பி பகவானே பார்த்து சொப்பும்படியான ஒரு அழகா இந்த கோபிகைகளுக்கு அது என்ன அழகுன்னு அதுதான் தன் மனஸ்காகம் தன் அவலாபாகம் தன் விசேஷ்டாகம் அப்படின்னு இருக்கக்கூடியதான பிரேம பக்தி. பிரேம பக்தி உண்மையான அழகே பிரேம தானே. அப்பேற்பட்ட இவர்களை நினைச்சு பகவான் சங்கல்பிச்சு வேணுகானம் பண்றோம். பகவான் சங்கல்பிச்சு கூப்பிட்டுட்டானா அப்புறம் வராமல் முடியுமா? காதல போட்டிருக்கக்கூடிய குண்டலங்கள்லாம் அசைய, காதல போட்டிருக்கக்கூடிய நூபுரங்கள்லாம் ஒலிக்க எல்லாரும் ஓடி வந்து கண்ணன் எதிரில் நிக்கிறாளாம். பகவான் அவர்களை பார்த்து கூப்பிடுறான், சரி ஏன் வந்தேன் நான் கேட்பான் அவ்வளோ அசட்ட கிருஷ்ணனே. ஸ்வாகதம் வா மகாபாகாஹ பிரியம் கிம் கரவாணி வஹா வ்ரஜஸ்ய அராமயம் கஷ்டித் ஆகமன காரணம். ஸ்வாகதம் மகாபாக்கியம் திகழே ஸ்வாகதம். என்ன ராசம் சொன்னாலும் கேட்டாலுமே நமக்கு இப்பேற்பட்ட பாக்கியம்னு தோணும்போது ராசத்துல கலந்துகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுவும் கண்ணன் வாக்கால பாக்கியதையேன்னு கூப்பிடும் போது எப்படி இருந்திருக்கும்? சரி எல்லாரும் வந்திருக்கேன், எனக்கு வந்திருக்கேன் குருவுக்கு ஆகமன காரணம் எனக்கு வந்திருக்கமாவது. எப்போதுமே ரொம்ப ரேரா எப்பயாவது ஒருத்தர் வந்தாங்க வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம். எப்ப பாரு சத்சங்கம்னாலே ஆத்துக்கு தெளிக்கவே மாட்டாய்ப்பா அப்படிங்கிற வாழை போய் ஏன் வந்தேன்னு கேட்கணும். நானே யமுனானிலரீதேஜத்தரு பல்லவ சோபிதம் ரொம்ப அழகா சந்திரன் உதயமா இருக்கான் பௌர்ணமி, அதனுடைய கிரணங்கள் பார்த்து யமுனை எப்படி சலசலன்னு ஓடுறா பார்த்தியா, இந்த மா தளிர்கள்லாம் எப்படி இருக்கு பார்த்தியா, எல்லாம் பார்த்தா சொல்லியா நான் பேசுனேன். இன்னைக்கு ராசம் இல்லையா ஆத்துக்கு போடுறேன். அம்மா ஆத்துல ஏதாவது காத்துட்டு இருப்பாளே, அவளுக்குலாம் நீ எல்லாம் சமைச்சு போடணும், அவளை எல்லாம் கவனிச்சுக்கணும், குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துக்கணும். கிரந்தி வசா பாலாஷ எல்லாம் ஏன்னு அழுதுட்டு இருக்கோம். பெரியவாடாம இருப்பாங்க, எப்போ டிஃபன் வரணும் உட்காந்துட்டு இருப்பாள் அம்மாவும் சேமையிருக்கு. அனுகிரகம் சொன்ன
நீதானே சொன்ன பக்தஸ்வே பக்தா இல்லையா நாங்களும், அதனால எங்களுக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாள். இன்னும் அப்படி அடம் பிடிக்கிறேன் நாம அதுதான் அடம் பிடிக்கிறோம். ஏன்னா ஆத்துல போச்சுக்கிறோம் அப்படின்னு பிரகலாதன் பஜனை விட்டுட்டான்னா அப்புறம் பகவானே ஸ்தம்பதனை வர போறோம். எப்பவுமே இந்த பஜனை அடக்கி வைக்க தான் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடும். ஆரம்பத்துல பிரகலாத ஸ்மரணே ஸ்மரண பக்தி தான் பண்ணிட்டு இருந்தான் பிரகலாதன். இவன் அப்பா பஜனை பண்ணக்கூடாதுடா பஜனை பண்ணக்கூடாதுடா பெருமாள் இல்லடா இல்லடான்னு பார்த்தா இவனுக்கு பிச்சு கிளம்பிடுது. எப்பயுமே அந்த ஒரு ஆக்கிரகம் இருக்கணும் இல்லையா, அதுக்குதானே பகவான் கிருபா பண்ணுவான். எங்களுக்கு என்ன ஆக்கிரகம் இல்லையா, நாங்க ஆசையாதானே ஓடி வந்தோம், அதுவும் நீ கூட்டுதானே ஓடி வந்தோம். சித்தம் சுகேன பவதாபவ்ருதம் கிருஹேஷு யன்னிர் விஷத்யுத கராம விக்ருஹ்ய கிருத்யே பாதோபதம் ந சரதஹ தவ பாத மூலாத் யாமக்கதம் வ்ரஜமதோ கரமாமத்யுவா. சித்தம் சுகேன பிரயாசப்பட்டு அவரவர்கள் அப்பாச யோகத்தினால தங்க ஹிருதயத்துல பகவான கொண்டு நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கா நீ கிடைக்கல. நம்மளுக்கோ ஆத்துல ஆயிரத்தெட்டு வேலை சமைக்கணும், கருகா நிறுத்தணும், பூ பறிக்கணும், பூ கட்டணும், குழந்தைகளுக்கு ஆகாரம் பார்த்து போடணும், துணி துவைக்கணும், அதுகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவாள் ஆபீஸ் அனுப்பணும், இத்தனை குடும்ப காரியங்கள் இருக்கும்போது ஆனா இவர்களுடைய நிலையை பார்ப்போ மறக்க முடியாம அதுல ஆயிரத்தெட்டு காரியம் பண்ணிட்டு இருந்தீவெல்லாம் இன்னும் தபஸ்வினிகள் இல்லையே யோகினிகள் இல்லையே குடும்பஸ்தியா இருக்கக்கூடிய பெண்மணிகள் தானே. அம்பாரம் காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்க மாடு கறக்குறோம், தயிர் பால் வெண்ணெயெல்லாம் கொண்டு வித்துட்டு போறோம், மாடு குளிப்பாட்டுறோம், கொட்டிலாம் கிளீன் பண்றோம், ஆத்தெல்லாம் கிளீன் பண்றோம், இவ்வளோ விவகாரங்கள் நடுவுல யா தோகனே அவகனே அப்படின்ற லிஸ்ட் ஏதன் மத்தியில ஏதோ ஒரு சனம் உன்னை நினைச்சிருந்தோம் அப்படின்னு இல்ல, உன்னை நினைச்சிருந்தேன்னா எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை உன்னை மறந்தோம் அப்படின்னா எல்லாம் நின்றுடும். மறக்க முடியல, நீ ஏதாவது தியான யோகம்னு உபதேசம் பண்ண கூட வேஸ்ட் தான், அதனால நீ ஏதாவது மறக்கிற யோகம் தான் வேணா சொல்லு அப்படின்னா ஆயிட்டோம் நாங்கள். என்ன நீ அப்படின்னா பண்ணிட்ட சரி ஆதமாக போகும் நான் கூட பாதம் பதம் தவ பாதம் மூலம் திரும்ப மாட்டேங்க. இந்த கா இந்த பாதம் சர்ற கோவில் தான் போகவே தருவ, எனக்கு இத்தனை கோவில் தான் போ ரூட்டு வேற நிறைய ஒரு வாரமா போய் போய் கிடைச்சு தொடையெல்லாம் யாரும் வேண்டாம் எட்டு நேரம் எங்க போய் நின்றா எப்படி நன்மை கரெக்டா தரிசனம் கிடைக்கும் தெரியும். எனக்கு கேளுமா நான் சொல்றேன், பாவம் இந்த ஊர் காரணம் கூட தெரியல, ஏன்னா மூணு வேலையும் ஓடி ஓடி போயிட்டு இருக்கேன். சமயத்துல பாறையில சுபாவை காணுங்க நம்ம கோவில் இருக்கும் பாதம் பதம் தவ பாதம் ஒன்ன விட்டு திரும்ப முடியலையே சொன்னா. நாங்க என்ன பண்ணுவோம், கால் திரும்பினாதான் ஆட்டு பார்த்து கால் திரும்ப மாட்டேங்கிறது மெய்சிலிருந்து போய் கிடக்கு ஜங்கமா ஜங்கமங்கள் எல்லாம் அப்ப எங்களை பத்தி கேப்பானே கண்ணா அப்படின்னு அழகலாம். கிருஷ்ணன் மட்டும் என்ன இவாள் அழகிட்டு பாக்கணுமா என்ன, தம்பிய வேணு காலத்தை கேட்டு வந்த இவாளுடைய பிரணய கீதத்தை தான் கேட்கணும். அதுக்காக கொஞ்சம் நின்னான் அங்கே பட்டுன்னு கல்வி வந்துட்டோம். கேசபாசத்ருத பிச்சிகாபிதத சஞ்சலம் மகர குந்தலம் ரொம்ப அழகான கூந்தல், அதுல ரொம்ப அழகான மணி மக்குட்டம் வச்சிருந்துருக்கிறான். மயில் இருக்கு பறிச்சு பறிச்சுன்னு திட்டி திரும்ப மகர குண்டலங்கள் போட்டு இருக்கான், ஹார பதக்கங்கள்லாம் போட்டு இருக்கான். பேர்பட்ட ஒரு பிரபு தாசா மத்திய துவையோ துவையோ ஒவ்வொரு கோபி ஒவ்வொரு கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபி ஒவ்வொரு கிருஷ்ணன் மத்தியே மணியினாம் ஹைமானாம் மகாமரகதோயதா அப்படிங்கிற இந்த கலர் 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 கலரா இவர்களுடைய பாவங்கள் இவருடைய அலங்காரங்கள் இவருடைய ராகங்கள் இவருடைய அமுராகங்கள் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நடக்கிற கிருஷ்ணன் மரகத மணி போல இருக்கிறான்.
ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் இப்படி ராசம் ஆடும்போது எப்படி இருந்தோம். ராச கேணி பரிபூஷித தவகி ரூபமீஷ கலயாமகே நாராயணியம். ராசகேலி பரிபூஷித்தம் அப்படிங்கிறார். ஆச்சரியமா ராசன் அர்த்தம். தேவர்கள் தேவதாஸ்திரிகள் எல்லாம் கூறிட்டார்கள், இந்த ஒரு அழகை பார்த்து சொக்கி போய் அப்படியே நிக்கிறான் அத்தனை பேர். ராசகேலி பரிபூஷித்தம் அப்படிங்கிறாரே, என்ன பூஷிச்சிருந்தான் பகவான்? ஆனா ராசத்துக்கு முன்னாடி கிருஷ்ண அலங்காரம் ஒன்றும் சொல்லப்படல. ஒன்னும் இல்லை, எங்க பல்காபீடம் தான் அப்ப சொன்னார் வேணு கீர்த்தத்துல, ராசத்துக்கு முன்னாடி அலங்காரம் சொல்லல. இப்ப ராசகேலி பரிபூஷித்தம் அப்படின்னு மெனக்கிட்டு சொல்றாரு, என்ன அலங்காரத்தை? ராசகேலிக்காக பரிபூஷித்தம் கிடையாது, ராசகேலியை ஏன் பரிபூஷித்தம்? தனியா ஒரு மாளிகை மாலை போட்டுன்னு வரல, அந்த கோபி மாலை அம்மாருக்கு வட மாலை மாதிரி, கிருஷ்ணனுக்கு கோபிகா மாலை. ராசகேலி பரிபூஷித்தம் தவகி ரூபமீஷ கலயாமகே. அதி ஆச்சரியமான இப்பேர் போட்ட ஒரு ராசலீல, இத்தனை மாலையும் போட்டு குதிச்சுட்டு கடைசியில ஒரே ஒரு ரத்னத்தை மட்டும் பொறிக்கணும். ஓடியே கதோவி தூரம் ராதாபிதம் தாவத ஜாத கர்வம் அதிபிரியம் கோபவதும் முராவே பவான் உபாதாய கதோவி தூரம். ஏன்னா ரொம்ப வேல்யூபிளா ஒரு ரத்தம் கையில கடைச்சதும் அப்புறம் வச்சு உட்காந்து இருப்பானா எடுத்தா போட்டோம். தயாசக ஸ்வைர விகாரக்காரி, இதுவும் நாராயணியம் தான். அவர் தான் குட்டெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா பிரியாம் பவம் பிரியாம் அப்படின்ட்டார் அவர் சுகாச்சாரியர். அந்த பிரிய யாரு அப்படிங்கறது இவர் சொல்றார். அதிப்பிரியான அவோ ராதா பிதாம் நாராயணியத்துல ராதா பிதம் ராதையாக இவள் அதிப்பிரிய பிரியாஜி அப்படின்னு சொல்றா. பிரஜத்துல ராதைய பேர் சொல்ல மாட்டாளாம். அதிப்பிரியாம் கோபவதும் முராரே அப்படி கிளம்பி போயிட்டாளேனே. பார்த்து பார்த்தா இந்த கோபிகளுக்கெல்லாம் பக்கத்துல கிருஷ்ணனை காணும். இவளெல்லாம் கொஞ்சம் கர்வம் வந்துடுவான். கர்வம் நித்தனா தப்பான, கர்வம் இல்லாம இருந்தாலும் தப்பு. ஏன்னா அப்பேற்பட்ட பரவஸ்து கூட ஆடும்போது அதனுடைய வேல்யூ தெரியலேச்சாலே அர்த்தம். தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம் தவ நாம கீர்த்தனு சொல்றது கர்வம் ஆகாது. அதுதான் ஒரு வேர்டு போட்டாரே பாருங்க, தாசம் தத்து சௌபகவதம் சௌபாகியமதம். சௌபாகியமதம் வந்து அழகு உத்தம பக்தருக்கு, சாதகளா இருக்கிறவாளுக்கு வேணா அது குற்றமாகுமே தவிர உத்தம பக்தாவுக்கு கர்வம் கூட அழகு இருந்தார். அதனால பிரசமான ஆய பிரசாதாய தத்ரைவ அந்தர்தீயத பரிசுத்தே பிரசாதாய, வெளியில இருக்கிறவாளுக்கு பிரசமாய. இவர் கொஞ்சம் கர்வம் வந்துடுத்து குட்டி வைக்கிறதுக்காக அந்தர்தானம் ஆனால், ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் இருக்கா எல்லாருக்கும் புரியாது, அதனால பரீட்சத்துக்கு சொல்லுவோம். அதனால அவனை பார்த்து பிரசாதாய, ஏன்னா விரகமும் மதுரங்கிறார் இல்லையா, சம்யோகமும் மதுரம் வியோகமும் மதுரங்கிற வல்லபர். அவன் கூட இருந்தாலும் அதுவும் நமக்கு பாக்கியம்தான், மறைஞ்சாலும் அதுவும் பாக்கியம்தான். முன்ன விட நிறைய நினைவு வந்துள்ளது இல்லையா. ஒருவர் கூட இருந்தா கூட அவ்வளவு ஸ்மரணை நமக்கு இருக்காது, கூட இல்லாதப்ப ஸ்மரணை ஜாஸ்தியா எடுத்து பார்த்தேடா. இப்பதான் புரியுது பகவான் ஏன் அந்த தானமா ஆனாங்கிறது. அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான் பட்டு ஓடிமே ஒழியல, அத்திரைவ அந்த தீயத. அப்போ இவளுக்கு மட்டும் கர்வம் இல்லையான ராதைக்கு தாவது அஜாத கர்வம், அவளுக்கு கர்வம் கிடையாதான். ஆனா கர்வம் வந்தது போல அவளும் காட்டுகிறான். இந்த பூ பறிச்சு கூட அந்த பழத்தை புடிச்சு கூட எல்லாத்தையும் புட்டி இழுத்தா சிந்தனை இவரை புடிச்சு வேலை வாங்குறான். வேலை வாங்கின ரசிகன் தானே கிருஷ்ணன் எல்லாம் பண்ணி தருவானே, தருவா இருந்தா கூட அவ ஹிருதயத்தை புரிஞ்சுட்டான். அவ தான் உண்டி இருக்க விருப்பப்படல, சகிகளோட கூட சேர்ந்து ராசானதான் விரும்புறான். இக சுவாஸ்தோ நித்தியதே, அப்பேற்பட்ட அவள் ஹிருதயம் புரிஞ்சதுனாலேயே மறைஞ்சிட்டோம். கோபிகள் நாமும் கண்ணனை தேடிட்டு வரா,
அங்க எதுவும் ஒரு மரமா தேடிட்டு வர மரமே நீ புருஷோத்தமன கண்டையா, மாதவி கொடியே நீ மாதவன கண்டையா, முல்லைக்குடியே நீ முராரிய கண்டையா அப்படின்னு ஒவ்வொரு கொடியா ஒவ்வொரு செடியா தேடிட்டு தேடிட்டு வந்தா கண்ணனை காண கிடைக்கவே இல்லை. எங்க போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்தா அழகான துளசி செடி இருக்கு. சாக்ஷாத் விருந்தாதேவி நீல தரங்கிணி பாஸ்கரனும் தீனி துளசி கல்யாணி சகி பிருந்தே. எப்போதும் நீ ஸ்ரீ கிருஷ்ண சரணத்துல ஒட்டிட்டே இருப்பேம்மா, கண்ணன் திருவடி எங்கன்னு உனக்கு தானே தெரியும் காட்டி கூட அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாரோ இல்லையோ அடுத்த க்ஷணம் கண்ணனுடைய சரண சின்னம் தெரியுது. இடையே இடையே ராதையினுடைய சரண சின்னமும் தெரியுது. அது கூட இவளுக்கு தெரியுமா இது ராதையனுடைய சரணம் இது கிருஷ்ண சரணம்ங்கிறதுலாம் தெரியுமா. பின் தொடர்ந்து அங்கேருந்து வர பேர்பட்ட ரஜஸ் அப்போ அப்படி ஆழியாகா கோவிந்தாம் கிரெச்சரேடமகா அந்த ரஜச எடுத்து தலையில போட்டுக்கிறான் கண்ணில ஒத்திக்கிறான் மேல தடவிக்கிறான். தேடி தேடிட்டு வந்தா ராதஹா நாதா ரமணா பிரேஷ்டா எங்க போயிட்ட கண்ணா அப்படின்னு கத்தான். ஓடுமே ராதையை தூக்கினான் இந்த கோபிக்கைகள்லாம் யார் அடையே உன்னையும் விட்டு போயிட்டானே யாருக்கும் மெய்யல் அல்லன் அப்படின்னு என்ன பண்றது எங்க போய் தேடுறது என்ன தேடுறது எங்கும் வருகிறவன் என்ன தேடுறது நம்ம போய் பாடுவோம் நம்ம பாடினா ஓடி வந்துடுவான் அப்படின்னு ஸ்ரீ ராதா சொன்னாலாம். தன் மனஸ்காஸ்தாபாஹேஷ்டாஸ்தாத்மிகா தற்குணானே பகாயந்தியா வாயால பாடினா மட்டுமே போதும் அப்படின்னு இருந்த போதிலும் இவ்வாழ்க்கு மனசனாலேயும் கிருஷ்ண தியானம் வாக்குனாலையும் ஷாம சுந்தரா மதன மோகனா ராசவிகாரி எங்க போயிட்ட அப்படின்னு பாடுறா. திருக்கரணங்களும் அவனுக்கு அர்ப்பணம் ஆயிடுது. கை கரசரணாதே அவயவங்களாலே கிருஷ்ணோகம் பஷக கதி அப்படின்னு தன்மயம் ஆயிடுது. அதனாலேயே தாதாத்மியம் உண்டாயிட கண்ணனை தவிர மற்றொன்று தெரியல அப்படி பகவான் கூப்பிடுறா. ரஜ சுந்தரி பிருந்த முகம் பூஜை ரசிகா விரகேண தேவயம் சோச்சாமன் நிஜதாசி பிருந்தம் இவாய விமுகோ கதவானசி க்வேதி ப்ரலபாம சரணம் த்வமேவ சரணம் த்வமேவ சரணம் த்வமேவ முகுந்த சரணம் த்வமேவ சரணம் த்வமேவ சரணம் த்வமேவ கோவிந்தா. பேர்பட்ட பாக்கியம் உச்சியில ஏத்திட்டு டொப்புடுங்கிற தலை விட்டா எப்படி இருக்கும். இப்பேற்பட்ட பாக்கியத்தினுடைய உச்சியில வச்சுட்டு எங்களுக்கு ஒரு குறை அப்படின்னு ஒண்ணு உண்டா ஒன்னு விட்டு பிரிஞ்சிருக்கிறது தானே, மற்றபடி எந்த குறையும் எங்களுக்கு வைக்கலையே. விஷராட்சசாத் எந்த ஆபத்தும் அர்த்தம் என்ன இப்ப மழை குட்டி விட்டு அவ்வளவுதானே உடையை குடிச்சுக்கோ அப்படி அப்படின்னு சொன்னதை விட்டுட்டு மழையே சுட்டி இருப்பானு தன் கை வலிக்க மலையே தூக்கி எங்களை ரட்சிச்ச காட்டு தீயும் குடிச்சு எங்களை ரட்சிச்ச சங்கச்சூடன் வந்தானா அவங்கிட்ட இருந்தும் ரட்சிக்கிறேன், எந்த அசுரன் வந்தாலும் அவங்கிட்ட இருந்து ரட்சிக்கிறேன், நாங்க காப்பாத்துன்னு கேட்க கூட வேண்டாம் நீ யாவே ரட்சிக்கிற. இப்ப கண்கள்ல இருந்து தார தாரையா ஒரு மழை பொழியதே அதுல இருந்து ரட்சிக்கணும் நீதான், நீதானே முடியும், நீ வந்தா தான் எங்களுடைய இந்த தாபம் அடங்கும். அதுவும் எகரடி தனியா விட்டு போயிட்டே அப்படின்னு நினைச்சுட்டு நாங்க இந்த பிருந்தவன காட்டுல நீ எங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கியோ உனக்கு முள்ளு கல்லு குத்திட போதே உன் திருவடி நோக போதே அப்படின்னு நினைச்சதானே கண்ணா நாங்க அழறோம்
அப்படின்னு இவர்கள்லாம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டா. இது கோபியா பிரகாயந்தியா முதல்ல பாடினான், அப்பயும் கிருஷ்ணன் வரல, அப்புறம் புலம்பினான், அப்புறம் கிருஷ்ணன் வரல. இனி கிருஷ்ண வரலன்னா தெரிக்காது அப்படின்னு துடிக்க உடனே கண்ணனும் எங்க போயிட்டான், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவ பாடும் போதே அவனும் பாடிட்டு இருக்கான், இவன் புலம்பும் போதே அவனும் புலம்புறான், இவன் அழ ஆரம்பிச்சதும் அவனுமே அழுதுன்னு இருக்கான். ராதையே அழாதே, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டே இருக்கான். இனி தாழ்வாதுன்னு இவன் துடிச்ச உடனே இனி தாழ்வாதுன்னு அவனும் வந்துட்டான். முகாம் பீதம் சாட்சாத் திவ்ய பீதாம்பர தாரியாக வைஜெயந்தி வனமாலா தாரியாக சிரித்த முகத்தோடு. ஏன்னா இவன் ஏற்கனவே அழுதுட்டு இருக்க, வரைச்சே உம்மனு வந்தா இன்னும் கொஞ்சம் கவலையாயிடுவான். கிருஷ்ணன் வந்த உடனே அவ பார்த்தா எழுந்துட்டாள், காலில் கட்டி இருக்கக்கூடிய கஜையை கூட ஒன்னும் அவ அவுஷ்கல. ஏன்னா ஒன்னும் சச்சம் ராசம் இருக்குன்னு தெரியும் இவாளுக்கு. உட்காரக்கூடிய பிரபு இன்னைக்கு இந்த கோபியனுடைய புடவை தரப்புல உட்காந்து என்னமா விட்டுட்டு போறேன், நான் எங்கடியும் அம்மா விட்டுட்டு போனேன், உங்களுடைய பிரேம பிரவாகத்துல அடிச்சுட்டே போயிட்டேன், இப்போதான் மீஞ்சிட்டு மீண்டு வந்திருக்கேன். சரி ராசம் ஆடலாமே. அங்கனா அங்கனா அங்கரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா இச்சமா கல்பிதே மண்டலேயே மத்தியகா சஞ்சோகம் ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி, ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபின்னு அத்தியாசியமான ராச மண்டல் சாட்சாத் மன்மதன். அந்த மன்மதன் அங்க ஜோடி ஜோடியா இருக்கக்கூடியதான பறவைகள் மிருகங்கள் கிட்ட கூட காமண்ட வரவேற்க முடியாம தோத்து போய் தனது கரும்ப வில்ல முறிச்சு வராசி விட்டு கிருஷ்ண சரணத்துல வந்து விழுந்தான். என்ன அடியோட இந்த காமத்தை உண்டு எழுந்துருவாங்க. கிருத்ரோகமாஷு அப்பகி நோக்கி அசிரே நத்தீரமா அப்படின்னு ராசத்தினுடைய பலசு. கண்ணனிடத்துல அச்சஞ்சலமான பிரேம பக்தியே தான் வேணும் அப்படிங்கிறது. அது மட்டும் அவ கொடுத்தா தான் எவன் ஸ்ரீராத ஸ்ரீராஜா கொடுத்தா தான் பிரேம பிக்ஷம் பிரயச்சனே சம்யோஜயமாம் ராதே ராசவிகாரி ராசவிகாரி கிருஷ்ணன் தவிர ஆனா ஆடணும்னா அவ ஓகே பண்ணாதான் இவனே ஆட முடியும். ராசேஸ்வரி அவதானே, அதனால பிரார்த்தனை அவகிட்டதான் சம்யோஜயமா. ஹரிபதனி கேட்டம் பிராபயமானம் ஹரி பிரேம சூதயா ஸ்நாபயமானம். பகவானுடைய சரணத்தை சேர்க்கணும்,
ஹரிபத நிக்கட்டம் பிராபய. ராத புருஷகால பூதையால் எந்த ஒரு கோபியும் கடவுளத்துல சேர்க்கக்கூடிய, அப்ப எந்த ஒரு ஜீவனும் ஸ்ரீ கிருஷ்ணத்துல சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த ராத கடாட்சம் இல்லாம கிடைக்காது இல்லையா? அந்த பிரார்த்தனை தான் இந்த கீர்த்தனம். ராதிகா சதகத்தினுடைய கடைசியில இருக்கு. இதோட இப்ப நிறுத்துக்கிறேன். மேல 7:30 போல திவ்ய நாமம் விட்டுறீங்க. ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல எல்லாரும் இதே போலயே திரும்பி வந்துருங்கோ. முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னோட கைங்கரியம் மிச்சம் இருக்கு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போல்ராசு விஹாரி லால் கி. ஜெய் ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ் கி.